அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கண்ணு முழிக்கிறீங்கன்னா முதல் தீர்மானம் நான் நன்மையில் முந்துவேனாக, நன்மையில் முந்திக் கொள்வேனாக, தீமையிலிருந்து என் இறைவன் என்னை விலக்குவானாக, தீமை செய்வதிலிருந்து என் இறைவன் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு நம்ம தீர்மானம் அன்றாடம் எடுக்கணும். பிரார்த்தனைன்றது வந்து கடவுள்கிட்ட கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்குறது பிரார்த்தனை இல்லை. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வரைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இவற்றெல்லாம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், இதை நான் அடையும் வழி எனக்கு இறைவா காட்டுவாயாக, இந்த பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன்னு கடவுள்கிட்ட பொறுப்பை ஏற்படுத்தணும். அதுதான் பிரார்த்தனை. எந்த பிரச்சனைகளானாலும் எது தீர வேண்டும் என்றாலும் மனிதர்களிடம் அதை பேசி தீர்க்க முடியாது. பிரச்சனைகளை மனிதர்கிட்ட பேசிலாம் தீர்க்க முடியாது, யாரையும் வந்து சமாதானப்படுத்த முடியாது. இப்போ யார் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சமாதானம் தான் தேவை. சமாதானம்னா அமைதியான மனம், நிறைவுற்ற மனம், திருப்தி உற்ற மனம். அந்த திருப்தி இறைவன் தந்தால் வழி இல்லை. சாந்தியும் சமாதானத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக இறைவனே, இந்த பிரச்சனையில் இந்த விஷயத்தில் சாந்தியும் சமாதானத்தையும் எங்களுக்கு அருள்வாயாகன்னு நம்ம கடவுள்கிட்ட நிற்கணும். இந்த பொறுப்பை நான் ஒன்றுமே ஒப்படைத்து விடுகிறேன்னு கேட்கணும். இந்த ஒப்படைத்தல் என்பது மிகப்பெரும் நல்விளைவுகளை தருவதாக இருக்கிறது. ஒப்படைத்த பின்பு நீங்கள் தடுமாறிட்டீங்க, தவறு செய்துட்டீங்க அப்படின்னு செய்தாலும் நீங்கள் உடனடியாக மன்னிக்கப்படுவீர்கள். சொத்து பிரச்சனை இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு இந்த சொத்து வரணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்கன்னு வச்சுங்க, இறைவன் அனுமதித்தால் அன்றி அது நமக்கு கிடைக்காது. இறைவன் அனுமதித்தால் அதை தடுப்பார் எவரும் இல்லை. இறைவன் அனுமதித்து விட்ட பொருளை தடுப்பவர் யாரும் இல்லை. இது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நம்ம அதனால தான் கோர்ட்டு கேஸ்லாம் வச்சுருக்கிறோம். இறைவன் அனுமதி அளித்தாலன்றி அது என்னை வந்து அடையாது என்பதின் மீது யார் தீர்மானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு துன்பம் இல்லை. அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இறைவன் அனுமதித்தாதான் வரும், இல்லைன்னா வராது அப்படின்ற தீர்மானம் நம்மளால் எடுக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி வம்பு வழக்கு சண்டை சச்சரவுலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன் அனுமதிக்காததை நாம் அடைய முற்படுகிறோம். இறைவன் கொடுக்காததை, கொடுக்க நினைக்காததை, தடுத்து விட்டதை அடைய முற்படுறதுதான் துன்பம். அப்புறம் உடம்பு சரியில்லை, சரியாகணும். சரியாகணுன்றது என்னது? உங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அழுத்தக்கூடாது, விருப்பத்தை அழுத்தக்கூடாது. சரியாகணும், சரியாகணும், சரியாகணும் அப்படி அழுத்தக்கூடாது. அழுத்திட்டீங்கன்னா அந்த ஆசையாக மாறிவிடும். ஆசை துன்பத்திற்கு காரணமாகிடும். அதனால் வந்து இந்த விருப்பத்தை சரியாகணும் என்பது இறைவனும் ஒப்படைத்து விடணும். இப்போ சும்மா இருக்கு, அது சரியாகும், ஆகிறத பாருங்கள். அது எப்படியெல்லாம் சரியாகுமோ அதுக்குள்ள வழிமுறைகள் தானாக அமையும். இதுதான் இறை வாழ்க்கை. இதை புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தற்பெருமை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருந்தால் அதை பற்றின பெருமை அடைவீங்க. இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லாம் கடவுளுக்கு சொந்தம்னா உங்கள்கிட்ட இருக்கிறதும் கடவுளுக்கு தானே சொந்தம். அது பொண்டாட்டியாகட்டும், பிள்ளையாகட்டும், யாராகட்டும், ஆடாகட்டும், மாடாகட்டும், நிலமாகட்டும், யாருக்கு சொந்தம் அது சொல்லுங்க? இறைவனுக்கு சொந்தத்தில் உங்களுக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பொருள், அது எப்படியோ அவங்க வீட்டுக்குள்ளே விட்டாங்க, போய் தூக்கிட்டு வந்துட்டீங்க, தெரியாமல் தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சு, அதை வச்சுக்கிட்டு இது என்கிட்ட இருக்கு, நீ எப்பயாவது பெருமைப்படுவீங்களா? இது அவங்களே ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை இரவலாக கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுட்டு இது எழுதுன்னு பெருமைப்பட முடியுமா? அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் தானே உனக்கு கொடுத்தது அப்படின்னு. பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்காங்க. அதுபோல் இறைவன் நம்மிடம் சில பொருட்களை கொடுத்துருக்குறான். இதில் எழுதுன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? தற்பெருமை இல்லாதிருத்தல், இதுதான் குவாலிட்டி. தற்பெருமை இருக்குதுன்னா புரிஞ்சுங்க, நீங்கள் அழிவை நோக்கி போகிறீங்க. நடக்கிறது நடப்பில் நடந்துகிட்டே இருக்குது. இதை மிகச்சாதனமாக நாம் நினைக்கும் பொழுது கொண்டாட்டம் நம்மை பற்றி கொள்கிறது. சூட்சம் புரியுதா? இல்லை நம்ம விருப்பப்படி வளைக்க நினச்சா அது நம்ம விருப்பப்படி வளையுமா? வளைஞ்சாலும் அது நமக்கு வந்து நல்லதாக அமையுமா? அமையாது. ஆகவே நம்முடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவன் அனுமதியை தவிர நம்ம எதுவும் அணுகாது. இறைவன் அனுமதித்ததை தவிர எதுவும் நம்மை வந்து அணுகாது. இந்த உறுதிப்பாடு வேணும். இன்றைய சிந்தனை, புது வருடத்தில் தீர்மானம் எடுக்கிறார்கள், அது பற்றி. ரெண்டாவது கேள்வி,
இறைவழியில் செயல்பாடுகள் அதிகம் தேவையா? ரெண்டு விதமான கேள்வி. இப்படி வந்துருங்க, புது வருடத்தில் தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். சிலருடைய நம்பிக்கை அது, ஏதாவது நாளை வந்து அவங்களுக்கு சாதகமான நாளாக அல்லது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னிலேருந்து இந்த புது வருஷத்துலேருந்து இந்த தீபாவளியிலேருந்து இந்த பொங்கல்லேருந்து என் பிறந்தநாள்லேருந்து எங்கள் அப்பாவோட பிறந்தநாள்லேருந்து இல்லை எங்கள் அப்பாவோட நினைவு நாள்லேருந்து ஏதாவது நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு நிறைய பேர் தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுலாம் தீர்மானங்கள் எடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். அப்படி எடுத்துக்கிட்ட பிறகு சில பேர் அதை கடைப்பிடிப்பாங்க, சில பேர் தீர்மானத்தை எடுத்த அன்றைக்கே மறந்துடுவாங்க. ரெண்டும் இருக்குது. ஏதாவது தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இன்னிலேருந்து நான் கறி சாப்பிட மாட்டேன், இன்னிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏதா ஒன்று அவங்களுடைய தீயதை விளக்குவாங்க. நல்லதை இன்னிலேருந்து நான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்வேன், இப்படிலாம் நான் என்னுடைய செல்வத்திலேருந்து எல்லாருக்கும் பங்கு கொடுப்பேன், இப்படிலாம் யாரும் தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் நமக்கு தெரியும், என்னென்ன கால்படிக்கணும் வாழ்க்கைன்னு நமக்கு தெரியும்ல. நல்லது செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. நல்லது செய்கிறது எப்பவும் பிறருக்கு செய்ய முடியாது, எந்த நல்லது செய்தாலும் அது நமக்கு நாமே செய்துக்கிற ஒரு விஷயந்தான். கெட்டது செய்யவும் முடியாது. யாருக்காவது நீங்கள் கெட்டது செய்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய பாவங்களையும் சேர்த்து நீங்கள் தான் சுமக்கணும். அதனால் நல்லது செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாலும் சரி, கெட்டது செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாலும் சரி, அது ஒரு நம்பிக்கை. அது ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நன்மையை முன்னிறுத்தி தீமை விளக்குதல் என்பது அன்றாட தீர்மானமாக இருக்கணும். எதுவும் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு கண்ணு முழிக்கிறீங்கன்னா முதல் தீர்மானம், நான் நன்மையில் முந்துவேனாக, நன்மையில் முந்திக் கொள்வேனாக, தீமையிலிருந்து என் இறைவன் என்னை விளக்குவானாக, தீமை செய்வதிலிருந்து என் இறைவன் என்னை பாதுகாப்பானாக அப்படின்னு நம்ம தீர்மானம் அன்றாடம் எடுக்கணும், நெதம் எடுக்கணும். ஏன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் தீர்மானம் எடுத்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை ஒரு அபியாசமாக கடைப்பிடிச்சிட்டு வர்றதை விட நெதம் தீர்மானம் எடுக்கிறது நல்லது. நம்முடைய மனதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கறது, ஒரு ஊட்டத்தை கொடுப்பது, அதை நல்வழியை திருப்பதற்கான முயற்சியை அதன் மேல் மேற்கொள்வது. நான் இன்னைக்கு காலையிலேருந்து நல்லதை அதிகம் நினைக்கணும், நல்லதை அதிகம் செய்யணும், தீய வகைகளான பொறாமைப்படுதல், குற்றம் கூறுதல், புறம் கூறுதல் இதெல்லாம் இல்லாமல் நான் என் இறைவன் என்னை பாதுகாக்கணும்னு தீர்மானம் எடுக்கணும். இது நல்வழியிலான தீர்மானம். இந்த தீர்மானத்தை என்றைக்கா ஒரு நாள் எடுத்து வச்சுட்டு மறந்துடக்கூடாது. நெதனத நம்ம கவனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஒரு நேரான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை நாம் தான் உருவாக்கணும். இது நம்முடைய பிரார்த்தனையாக மாறணும். பிரார்த்தனை என்பது நாம் நமக்கு நாமே தெளிவாக சொல்லிக்கொள்வது, நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. நம்ம என்ன செய்யணுன்ற தீர்மானத்தை நாம் தான் எடுக்கணும். அதுதான் பிரார்த்தனை. அப்புறம் வந்து பிரார்த்தனைன்றது வந்து கடவுள்கிட்ட கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்குறது பிரார்த்தனை இல்லை. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வரைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இவற்றெல்லாம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், இதை நான் அடையும் வழி எனக்கு இறைவாக காட்டுவாயாக, இந்த பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன்னு கடவுள்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்தணும். அதுதான் பிரார்த்தனை. கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுக்கிட்டு ஒரு குற்ற உணர்வோடு கடவுள் எப்போ தருவார்னு எதிர்பார்த்து இருக்கிறதில்லை. நம்முடைய எந்த தேவைகளானாலும் எந்த பிரச்சனைகளானாலும் எது தீர வேண்டும் என்றாலும் மனிதர்களிடம் அதை பேசி தீர்க்க முடியாது. பிரச்சனைகளை மனிதர்கிட்ட பேசிலாம் தீர்க்க முடியாது, யாரையும் வந்து சமாதானப்படுத்தவும் முடியாது. இப்போ யார் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால்
ரெண்டு பேருக்கும் சமாதானம் தான் தேவை. சமாதானம்னா அமைதியான மனம், நிறைவுற்ற மனம், திருப்தியுற்ற மனம். அந்த திருப்தி இறைவன் தந்தால் வழி இல்லை. அதனால் வந்து நம்ம இப்போ எதிராளிக்கு தெரியலன்னா கூட, நம்ம கூட இருக்கிறவங்க சச்சரவு பண்ணுறவங்களுக்கு தெரியலன்னா கூட, அவங்களுக்கு சேர்த்து நம்ம பொறுப்பை இறைவன் ஒப்படைக்கலாம். சாந்தியும் சமாதானத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக நிறைவனே, இந்த பிரச்சனையில் இந்த விஷயத்தில் சாந்தியும் சமாதானத்தையும் எங்களுக்கு அருள்வாயாகன்னு நம்ம கடவுள்கிட்ட நிற்கணும். இந்த பொறுப்பை நான் ஒன்றுமே ஒப்படைத்து விடுகிறேன்னு கேட்கணும். அதனால் கடவுள்கிட்ட வேணும் அப்படின்னு கோரிக்கைக்கிறத விட, வேண்டியதை நான் ஒன்றுமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து மேன்மையானது. இந்த ஒப்படைத்தல் என்பது மிகப்பெரும் நல்விளைவுகளை தருவதாக இருக்கிறது. ஒப்படைத்த பின்பு நீங்கள் தடுமாறிட்டீங்க, தவறு செய்துட்டீங்க அப்படின்னு செய்தாலும் நீங்கள் உடனடியாக மன்னிக்கப்படுவீர்கள். இந்த மன்னிப்பு கருதி ஒப்படைத்தலை ஒரு வழிமுறையாக நாம் அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவொடனே கடவுள்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைக்கணும். ஒப்படைத்து பொறுப்பு ஏற்படுத்துபவர்களை இறைவன் நேசிக்கிறான் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. பொறுப்பு ஏற்படுத்துபவர்களை இறைவன் நேசிக்கிறான். நீங்கள் நல்லவங்க கெட்டவங்கன்னா நீங்கள் உங்களே நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டாம். நல்லவங்களாக இருக்கிறீங்களா தீயவங்களாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லதில் முந்திக்கணுன்றதை வந்து நீங்கள் முற்படுத்தணும். தீயதுலேருந்து நான் விலகணும் அப்படின்றத நம்ம தான் முற்படுத்தணும். இந்த பொறுப்பு இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் தீர்மானம். அதனால் புது வருஷம் அது இதுன்னு ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம இந்த வகுப்புக்கு வர்றதுனால நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கணும்னா, அன்றாடம் தீர்மானம் எடுப்பதை நாம் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகள் இன்றைக்கி ஒன்று இருக்கும், ஒரு மணி நேரத்தில் அந்த தேவை மாறி போயிடும். ஒன்று செய்யலான்னு முடிவு பண்ணியிருப்போம், செய்த பிறகு ஏன் செய்தோன்றது அளவுக்கு மனம் மாட்டிக்கிற நிலைமையும் உண்டு. அதனால் ஒரு தடவை இரண்டு ஒப்படைச்சிட்ட பிறகு நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களை துன்பப்படுத்தாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு அப்புறம் இப்படி செய்திருக்க வேண்டாமே, அவசரப்பட்டு செய்துட்டோமோ அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, என் இறைவனே நான் இந்த காரியத்தை செய்யப்போகிறேன், இந்த பொறுப்பை நான் உடனே ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு பொறுப்பு ஏற்படுத்தின பிறகு தான் எந்த காரியத்தையும் செய்யணும். இனிமேல் வாழ்நாளில் அதை நம்ம எல்லோரும் மேற்கொள்ளணும். பொறுப்பு ஏற்படுத்தாமல் அந்த சமாதானத்தை இறைவன் இறக்கி வைக்காமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இதில் எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா அது துன்பத்தை கொண்டு வந்துடும். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானால் மற்றென்ன செய்யாமல் என்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. ஏன் செய்தோம்னு நம்மளே நம்மளை தீர்க்கக்கூடாது, நம்முடைய மனம் நம்மளே தீர்க்கக்கூடாது. செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். பொறுப்பு ஏற்படுத்திய பின்பு நீங்கள் எதை செய்த பொழுதிலும் அது நன்மையாகவே முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அவை தீர்மானம் எடுக்கிறதுனா டெய்லி எடுக்கணும், நிதமும் எடுக்கணும், அனுதினமும் எடுக்கணும். அதுக்கு கவனத்தில் கொள்ளணும். ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளை கவனச்சிதறலை கொண்டு போயிடும். இப்போ காலையில் 6 மணிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, கண் முழிச்சுன்னு வச்சுக்கங்களேன். குளித்து முடித்து ஒரு டீ குடிச்சிட்டு பேப்பர் படிக்கலாம்னு உட்காருவீங்க, பேப்பரில் ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, அந்த நியூஸ் உங்களை கலவரப்படுத்தி விட்டுடும். உங்களுடைய தீர்மானத்தை ஒழிக்கிற மாதிரி செய்திகள் உங்களுக்குள்ளே நுழையும். என்ன தீர்மானம் எடுத்த போதிலும், நீங்கள் எதை தீர்மானித்த போதிலும் அது சைத்தான் குழப்பம் தெரியாமல் இருந்ததில்லை. அதனால் நீங்கள் எதை தீர்மானித்தாலும் சைத்தான் அதில் குழப்பம் தெரியும். அதனால் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறத விட எடுத்த தீர்மானத்தை ஒப்படைத்து விடுங்கள். ஒப்படைத்த பின்பு இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, இனி நடக்கிற அதை நடத்தி வைக்கிற பொறுப்பு இறைவனை சார்ந்ததாகி விடுது. அந்த இறைவன் எங்கேன்னு தேடிட்டு இருக்காதிங்க. உங்களை சுற்றி அதை தவிர எதுவும் இல்லை. உங்களுக்கு உள்ளேயும் வெளியும் கடவுளை தவிர எதுவும் இல்லைன்றதில் தீர்மானமாக இருங்க. அதுதான் தீர்மானம். நமக்கு உள்ளாகவும் வெளியாகவும் இருப்பது இறைவனை தவிர எவனும் யாரும் இல்லை, உதவுவதற்கு இறைவனை தவிர இல்லை என்பதின் மீது நாம் தீர்மானமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், முடிவாக இருக்க வேண்டும். இந்த முடிவு ரொம்ப முக்கியம். இதை போய் நீ இருக்கிறேன்றதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உள்ளும் புறமும் அவனை தவிர இல்லை என்பதன் மீது உறுதியாக நாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீர்மானத்தையும் உள்ளும் புறமும் அது நடப்பதாக இருந்தால் அதை அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டா உள்ளும் புறமும் தானாக நடக்கும். ஆக தீர்மானம் என்பது நமக்கு ஒன்றே ஒன்று தான், இறைவனை தவிர நம்மோட யாருமே இல்லைன்றதில் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காங்க, பிள்ளைக்குட்டி இருக்குது, அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க, பக்கத்தில் பார்த்துப்பாங்க, இதெல்லாம் வந்து
நம்முடைய வெற்று அவன் நம்பிக்கை. இதெல்லாம் யாரும் உதவ மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும், எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் வெளியே மலஜலம் கழிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கும், எல்லாருக்கும் தேவைகள் நிறைய இருக்கும். அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்களும் பார்க்க விடணும் இல்லையா. நம்ம போய் இவங்கெல்லாம் இருக்காங்க நமக்கு உதவுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் உதவுற மாதிரி இருக்கும், ஆனால் யாராலையும் முழு மனதோடு முழு ஆற்றலோடு உதவ முடியாது. பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்கிவிடுவாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது இதை சாப்பிட்டு வந்துடுறேன்னு போயிடுவாங்க. அப்போ இடைப்பட்ட நேரத்தில் யார் பார்த்துப்பா? கடவுளை தவிர யாரும் இல்லை. அதனால் முதல்லையே கடவுளை தவிர யாரும் இல்லைன்ற தீர்மானத்துக்கு நம்ம வரணும். இதுதான் தீர்மானத்தினுடைய அழகு. கடவுளை தவிர நமக்கு யார் இல்லைன்னு யார் தீர்மானிக்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பம் என்பது இல்லை. துன்பம் அவர்களை தொடாது, துன்பம் அவர்களை தீங்கு அவர்களை தொடாது, துன்பம் அவர்களை தொடாது. இதை கவனமாக இருக்கணும். அப்போது இப்போ நம்முடைய இந்த காலத்தில், நம்முடைய இப்போ வாழும் காலத்தில் நமக்கு ஒரே ஒரு துணை கடவுளை தவிர இல்லை. அப்போ நம்ம யார்? தனியாக இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு பாதுகாப்பையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. அது ஒரு உதவி இருக்குது, அவ்வளோதான். அது எந்த அளவில் உதவி செய்யணும்னு பார்த்தா அது எது எவ்வளோ இயலுமோ அதான் உதவி செய்யும். ஒரு மகனோ மகளோ மனைவியோ மக்களோ இயன்ற அளவு தான் உதவி செய்யும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க அப்படியே துண்டை விட்டுருவாங்க. கேள்வி அம்மாவாட்டும் யாராகட்டும் சரி, முழு உதவி மனிதரிடமிருந்து இல்லை, பொருள்களிடமிருந்து இல்லை, எதுவிலிருந்தும் நமக்கு முழு உதவி கிடையாது. இறைவு நாடினாலன்றி நமக்கு எந்த உதவியும் வராது. அதனால் நாம் எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் நம்மோடு இறைவன் இருக்கிறான் என்பதில் தீர்மானமாக இருக்கணும். அந்த இறைவன் நமக்கு போதுமானவன் என்பதன் மீது தீர்மானமாக இருக்கணும். மற்ற எல்லா தேவைகளும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். இதுதான் தீர்மானம். இதில் கவனமாக இருங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது இல்லையா. அவங்கக்கிட்டேருந்து நமக்கு இந்த சொத்து வரணும்னு எதிர்பார்த்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கக்கிட்டேருந்து இந்த சொத்து நமக்கு வரணும், நம்முடைய உரிமை அது, இந்த சொத்து நமக்கு வரணும் அப்படின்னு உரிமையோடு இருக்க கேட்கக்கூடிய நிலையில் எதிர்பார்க்குறாங்க. அவங்க கொடுக்கவே இல்லை, காலம் தாழ்த்துறாங்க. ஏன் இந்த மாதிரி தராமல் இருக்குது, என் பங்கு தானே நீங்கள் தரவே இல்லையான்னு நம்ம போய் கேட்கலாம். நமக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க தரமாட்டுறாங்க, பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மனசை போட்டு அழுத்தமாக அழுத்தாதா, ஏன் இது நமக்கு வரலை, ஏன் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க, அவங்க எப்படி அதை செய்யலாம், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நம்மளுக்கு அவங்க தர வேண்டியதானே, அவங்ககிட்ட சண்டையும் போட முடியாது, போட்டால் சண்டை தான் போடணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த வராமல் இருக்கிறது வந்து இந்த சொத்து கிடைக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது ஒரு குறிப்பான ஒரு உதாரணம் தான். இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை இருக்குது. அப்போ நம்முடைய மனம் புழுங்கி நமக்கு வந்து ஆற்றாமையும் அழுகையும் கோபமும் வெறுப்பும் வரும் இல்லையா. இப்போ இதை தடுத்திருக்கிறது யார்? உங்களோடு உங்கள் இறைவன் இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. இறைவன் நாடினால் அன்றி இது வராது, இறைவன் அனுமதித்தால் அன்றி அது நமக்கு கிடைக்காது, இறைவன் அனுமதித்தால் அதை தடுப்பார் எவரும் இல்லை. இறைவன் அனுமதித்து விட்ட பொருளை தடுப்பவர் யாரும் இல்லை. இது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நம்ம அதனால தான் கோர்ட்டு கேஸ்லாம் வச்சுருக்குறோம், வம்பு வழக்கெல்லாம் வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, முடிஞ்ச வரைக்கும் போராடி எடுத்துருவோம். போராடி எடுக்கிறது போராட்டத்தில் தான் முடியும். அதில் ஒரு நிம்மதி நீங்கள் பார்க்க முடியாது. அது தானாக வருவதாக இருந்தால் இறைவன் தீர்மானம், இறைவன் அனுமதி அளித்தாலே அது என்னை வந்து அடையாது என்பதின் மீது யார் தீர்மானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு துன்பம் இல்லை. அது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இறைவன் அனுமதித்தா தான் வரும், இல்லைன்னா வராது அப்படின்ற தீர்மானம் நம்மளால் எடுக்க முடியுமா முடியாது? எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்க முடியும். எது ஒன்றுமே இறைவன் அனுமதித்தாலன்றி நம்மிடம் அது இருக்காது. இறைவனை அனுமதித்தா இருக்கும், அவன் விரும்பினால் அது போயிடும், அவன் விரும்பினால் அது இருக்கும். இதுதான் தீர்மானம். இதில் மட்டும் தீர்மானமாக இருந்தணும். இது அமைதிக்கான ஒரு பெரு வழி. இது இல்லைன்னா அது போகும்போது மனம் ரொம்ப துன்பப்படும். அதனால தான் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா வேதங்களிலும் அது இருக்கிறது. கவனப்படுத்துங்க. உங்களுக்கு குறிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வசனம் இது. கையில் கிடைத்து விட்ட ஒன்றை பற்றி மகிழாது இருக்கவும், ஒன்று கிடைச்சதை பற்றி சந்தோஷப்படாது.
உன் கையை விட்டு தவறிப்போன ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி துக்கப்படாது. போயிடுச்சுன்னா துக்கப்படாது, இருக்குதுன்னா சந்தோஷப்படாது. அது இறைவனுக்குரியது. வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவும் இறைவனுக்கு சொந்தம். இதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கணும். வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவும் இறைவனுக்கு சொந்தம், நம்மளும் இறைவனுக்கு தான் சொந்தம். ஆகவே நாம் இறைவனவே திரும்பி செல்வோம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி வம்பு வழக்கு சண்டை சச்சரவுலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன் அனுமதிக்காததை நாம் அடைய முற்படுகிறோம். இறைவன் கொடுக்காததை, கொடுக்க நினைக்காததை, தடுத்து விட்டதை அடைய முற்படுறது துன்பம். என்னோடு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அந்த உறுதிப்பாட்டில் திருதி அப்படின்னு அந்த உறுதிப்பாடு, அந்த உறுதிப்பாட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு மன அமைதி இருக்கும். இறைவனை விடுத்து மற்ற பொருள்களின் மீது இச்சை உள்ளவர்களுக்கு துன்பம் இருக்கும். இதில் எந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம், இதில் தீர்மானம் எடுங்க. அன்றாடம் தீர்மானம் எடுக்கணும். இது இதில் எந்த தீர்மானம் சிறந்தது? இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்றதா, இறைவன் அனுமதிக்காததை அடைய முற்பட மாட்டேன், அது என்னுடைய பிரார்த்தனையில் நான் அவனிடம் ஒப்படைத்திருக்கிறேன், அது நிச்சயமாக என்னை வந்து அடைவதாக இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் அமைதி கொள்ளணுமா இல்லை தேடலாமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இருக்குதானே செய்யுது. அவங்க தரலை, இவங்க தரலை, அப்படி தரலை, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்படிலாம் நம்ம வந்து நினைக்கிறதுல ஒரு அறிவும் இல்லை. இறைவன் நாடு இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு அது இல்லை. நேற்று வரைக்கும் யாரோ வச்சுருந்துக்காங்க, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து நாளைக்கு எங்கே போகுமோன்னு ஒருத்தன் எழுதி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கீதா வசனம். அது கீதையில் இல்லைன்னா கூட அது சாரமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வசனம் கீதையில் கிடையாது. அந்த சாரங்கள் வந்து கீதா சாரம் தான் அதை எழுதியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த நிலையாத்தன்மையுடைய விஷயங்களின் மீது நீங்கள் இறைவன்ட்ட பொறுப்பேற்படுத்துங்க. நிலையான ஒன்றின் மீது தீர்மானம் விடுங்க. நிலையற்ற மாறக்கூடிய ஒன்றை மீது நீங்கள் இறைவனை பொறுப்பு ஒப்படைச்சிடணும். அது வந்தால் வரும், வரலன்னா வராது இல்லையா? ஆனால் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதுன்ற தீர்மானத்தின் மீது உறுதியாக இருக்கணும். அதுதான் தீர்மானம். இப்போ இந்த புது வருஷத்தில் எடுக்கலாமா இல்லை எப்போவுமே எடுக்கலாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. புது வருஷத்தில் எடுக்கிறவங்க அவங்களுடைய விருப்பப்படி எடுக்கட்டும், தப்பு இல்லை. நம்ம எப்படி எடுக்கணும்? அன்றாலும் இறைவனை புதுப்பிச்சு கொள்ளணும். இறைவன் புதியவன், நேற்றைய உலகம் இன்றி கிடையாது. நெருநெல் உடனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை, நேற்றைய உலகம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி உலகம் புதியது. இந்த காலை புதியது, இந்த காற்று புதியது, இந்த வானம் புதியது, இந்த மரம் செடி கொடிகள் அனைத்தும் புதியது. நாமும் புதியவர்களாக இருக்கிறோம். இயற்கை வந்து காலபந்தமுடைய இளமையும் அழகையும் வந்து இரக்கமின்றி அழித்து விடும். ஒன்று ஒன்றா பிடிங்கி எறிஞ்சிட்டே போவோம். அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்து தானே இருக்கிறோம். காலம் இரக்கமின்றி ஒன்றையாக நம்மக்கிட்டேருந்து அழிச்சிட்டே வரும். வளர்த்த மாதிரி வளர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அழிக்க ஆரம்பிச்சிடும். அது இயற்கையிலே குழந்தையிலேருந்து வளர்க்குறதுன்றது குழந்தைத்தன்மை அழித்து தான் மேலே வருது, அல்லது புதுப்பிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இளமை பருவம் முடிஞ்ச பிறகு இப்போ முதுமையை புதுப்பிக்குதுன்னு சொல்லாமா இல்லை அழிக்குதுன்னு சொல்லாமா? இளமையை அழிக்கிறது, குழந்தையை இளமையாக வளர்க்கிறது, முதுமையை நோக்கி போகும்போது இளமையை முதுமையை அழிக்கிறது. குழந்தையை வளர்க்குது, ஒரு வயசுக்கு மேலே இளமையை அழிக்குது, காலம் இறக்கமின்றி அழித்து விடும். இந்த நிலையாத்தன்மை நமக்கு புரியுதானே? அதனால் இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். எது நிலையற்றதோ, எது மாறக்கூடியதோ, எது நமக்கு ஒரு சிறிது பயன்பட்டு பின்பு நம்ம விட்டு விலகக்கூடியது, எல்லாத்தையும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு என்னோடு இறைவன் இருக்கிறான் என்பதன் மீது மட்டும் நாம் தீர்மானம் எடுக்கணும், உறுதியாக இருக்கணும். இப்போ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள், பின்பு ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் தீர்மானம் எடுத்ததுனால எல்லாம் நடந்துடாது. வெறும் கையை விரித்து நீட்டி விரித்து வைத்து கொண்டு வாய்க்கு வந்து விடும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். வெறும் கை தான் இருக்குது, தீர்மானம் எடுத்துட்டு நீட்டி வச்சுருந்தா வராது. ஆனால் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதற்குண்டான வழிமுறைகள் அமையும். இதை பற்றி புரிஞ்சுங்க. தீர்மானம் என்பது இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதை தவிர ஒரு தீர்மானம் நம்மக்கிட்ட இல்லை. ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்களே தீர்மானம் எடுங்கள், தீர்மானம் எடுங்கள் சொல்கிறாங்கள. முதல்ல நீங்கள் தீர்மானத்தோடு இருங்கள், ஒரு இலக்கு நோக்கி இருங்கள், இலக்கு நோக்கி இருங்கள், இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள், நான் இதை அடைவேன் என்று எண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க.
அதெல்லாம் ஒரு தூரம் வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகும், நிஜமாகவே கூப்பிட்டு போகும். ஆனால் ஒரு ஒரு எல்லைக்கு அப்பால் அது உங்களை கைவிட்டுடும். ஒவ்வொரு வெற்றியாளனும் மிகப்பெரும் தோல்வியாளராக இருக்கிறான். சாதனை படைத்த எல்லோரும் வந்து சங்கடத்தில் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று அடைந்து விட்டவர்கள் அதற்கு அப்பால் என்ன அடைவது என்று தெரியாமல் இயங்கி தவிக்கிறார்கள். கைவிடப்பட்டவர்களாய் அவர்கள் உணர்கிறார்கள். பார்த்துருக்கீங்களா? குறிப்பாக மாரடானா, மாரடானா தானே அவர் கால்பந்து விராட். அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்காங்க. ஒரு சாதனையினுடைய எல்லை வரை போயிருக்காங்க. கடவுளின் கைகள் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இல்லை கால்களா கைகளா? கைகள் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர் கடைசியில் ரொம்ப துன்பத்தை துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு. நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்குது. ஆகவே சாதனை படைப்பது என்பது நம்முடைய முயற்சியால் நம்முடைய தீர்மானத்தால் இருக்கும் என்றால் அது ஒரு நாள் நம்மை கைவிட்டுவிடும். நாம் அந்த துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும். சாதனை படைப்பதற்குன்னு ஒன்றும் இல்லைங்க. இலக்கை அடைவது என்பது இறைவனை பொறுத்து இருக்கிறது, உங்களுடைய தீர்மானத்தை பொறுத்து இல்லை. தீர்மானத்தை இறைவனும் ஒப்படைத்து விடுங்கள். இப்போ நீங்கள் கிடைச்ச பிறகு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இறைவனம் எதை ஒப்படைத்தீர்களோ அது உங்களை வந்து அடையும் என்றால், அதில் அப்புறம் அது உங்களுக்கு கையை விட்டு போகும் என்றால் உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அடையும் போதும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், போகும்பொழுதும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் முயற்சித்து பெற்றீர்கள் என்றால் அது போகும்பொழுது உங்களுக்கு வலி இருக்கும். ஆகவே தீர்மானத்தை பற்றி நல்லா சரியாக தெரிஞ்சுங்க. இறைவன் என்னோடு இருக்கிறான் என்பதை தவிர ஒரு தீர்மானம் நமக்கு இல்லை. எது வேண்டுமோ அதை பிரார்த்தனையாக ஒப்படைத்துவிடும். அதெல்லாம் முண்டி அடிச்சுட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அப்படி பண்ணணும் இப்படி பண்ண போகிற, வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் சொல்கிறாங்கல்ல, இந்த காலேஜில் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், என்னுடைய முடிவுப்படி அது நடக்கணும் அப்படியோ, அதோடு நிறுத்துறதை விட அதற்கு அப்பால் ஒரு படி சென்று இதை என் நிறைவனும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஒரு வார்த்தை மகத்துவம் வாய்ந்தது. மகத் அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை மகத்துவம் வாய்ந்தது, அதனால் பொறுமையை நமக்கு அது தரும். மகத்துவம்னா பொறுமையினுடைய உச்சத்தில் நம்ம இருக்கிறோம், பொறுமையை அது நமக்கு தரும் இல்லையா. அப்படி வந்து கிடைக்கும் பொழுது அதில் பெரும் மகிழ்ச்சியும் இருக்காது, அது கைவிட்டு போயிடுச்சுன்னா துன்பமும் இருக்காது. இதுதான் நல்ல வாழ்க்கை. கிடைச்சிட்ட உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், அப்புறம் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வந்தோடனே ஒரு துன்பம். ரெண்டும் நமக்கு தேவை தான், இல்லை தேவையில்லை தானே. ஒன்று கிடைச்சா அதிலே அமைதியாக இருப்போம், போகும்போது அது யாருக்கு போதோ போட்டுன்னு அமைதியாக இருக்கும், அவ்வளோதான். ஆகவே தீர்மானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய தீர்மானமாவது நம்மோடு என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்பது ஒரு முக்கியமான தீர்மானம். இதுக்கப்புறம் ஒன்றும் தீர்க்கறதுக்கு அங்கே இல்லை. எது வேண்டுனாலும் மாறக்கூடிய, அழியக்கூடிய அல்லது வளரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும் என் இறைவனும் ஒப்படைத்து விடுகிறேன், அவ்வளோ. இது சரியான வாழ்க்கைக்கான அடிப்படை. இந்த அடிப்படையை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இறைவழியில் பயணிக்கிறோம். எந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னோடு என் இறைவன் இருக்கிறான், இறைவனோடு நான் இருக்கிறேன் என்று, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், இதுதான் தீர்மானம். இந்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்ட நிமிடத்திலிருந்து நொடியிலிருந்து இறைவழியில் பயணிக்கிறார்கள். இனிமேல் இந்த இறைவழியில் என்ன செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றது தான் இறைவனுடைய ஏற்பாடு. என்ன செய்யக்கூடாதுன்றது இங்கே கிடையாது. இப்போ நிறையா உபதேசங்கள்லாம் இதை செய்யாதீர்கள்னு வரும், இதை செய்யாதீர்கள்னு தான் சொல்லுவாங்க, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவழியில் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும் அறிவுறுத்தப்படும், இதை செய்யக்கூடாது என்பது இல்லை. செய்யக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கலாமா, இதை எதை செய்யணுன்றதில் கவனம் வைக்கலாமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதை செய்யணுன்றதில் கவனம் வைக்கிறது தான் நல்லது. இதை செய்யணும் இல்லையா, செய்ய வேண்டியதன் மீது கவனம், செய்யக்கூடாதன் மீது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம செய்ய போகிறதில்லை. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏன் நம்ம கவனம் வச்சுக்கணும், செய்ய வேண்டியது என்பதன் மீது கவனப்பட்ட பிறகு செய்யக்கூடாது பற்றி அக்கறை இல்லை. இதுதான் இறைவழி. இப்போ இறைவழியில் செயல்பாடுகள் அதிகம் தேவையா? இறைவழியில் செயல்பாடுகள் என்பது இல்லை, நீங்கள் அங்கே செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இறைவழியில் பயணப்படுவதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. இறைவனை நினைவு கூறுவதை தவிர நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தானாக நடைபெறும். அதற்குண்டான எல்லா ஆற்றலும் வலிமையும் வழிமுறைகளும் உங்களுக்கு தானாக கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். நீங்கள் ஒரு கருவியாக அதில் பயணப்பட்டு கொண்டிருப்பீர்கள்.
அது நற்செயலாக இருந்தால் சிறப்பான செயல்களாக அமையும் என்றால் அந்த புகழெல்லாம் இறைவனுக்கு ஒப்படைத்து விடுவீர்கள். அதில் ஏதேனும் உங்களுக்கு உண்பதற்கோ குடிப்பதற்கோ உறங்குவதற்கோ ஏதேனும் வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மிகச்சாதனமாக அந்த வாழ்க்கை போகும். ஆகவே அகிலங்களை துளைத்து செல்கின்ற வாழ்க்கை, இறை பயணம் என்பது இறை வழியில் செல்வது என்பது அகிலங்களை துளைத்து செல்வதாகும். அதில் நமக்கென்று எந்த உரிமையும் இல்லை, நாம் இறைவனோடு பங்காளிகளும் இல்லை, ஆட்சி அதிகாரமும் நமக்கு இல்லை. நாம் அவனுக்குரியவர்கள். அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வழிமுறைகளில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான் நம்முடைய வேலை. என்னென்ன அவன் செய்ய பிரியப்படுகிறானோ இந்த அகிலத்தில் என்னென்ன நடைபெற வேண்டியிருக்கிறதோ அது தானாக நடைபெற வேண்டும், நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துவிட்டு வாழவிருந்து விட வேண்டியது தான், போயிட்டே இருக்கணும். நாம் இறைவனுக்குரியவர்கள். உண்மையான சுகம் என்பது, உண்மையான ஆனந்தம் என்பது நாம் அறியாத வரை நம்முடைய பயணம் நிற்காது, நம்முடைய பயணம் சென்று கொண்டே இருக்கும். இறைவனோடு நாம் ஒன்றி இருக்கின்ற நிலை ஏற்படும் பொழுது, இனி இதற்கு அப்பால் பயணிப்பதற்கு ஏதுமில்லை என்ற நிலை வரும் பொழுது நாம் உச்சபட்ச நிலையை அடைகிறோம். அந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் கண்டறிவதை விட, என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறிவதை விட, இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இறைவனும் ஒப்படைத்து விட வேண்டும். இதுதான் எளிதான பயணம். இதை நீங்கள் செய்து பார்க்கணும். இது ஏன்னா இதை ரொம்ப விளக்க முடியாது. இப்போ நீங்கள் எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்ற நீங்கள் தீர்மானத்தை மாற்றி மாற்றி எடுத்தீங்கன்னா குழம்பி போயிடும். என்ன தேவையோ அதன் மீது உறுதியாக இருங்கள், அதை ஒப்படைத்து விடுங்கள். ஒப்படைத்து விட்டு உங்களுக்கு சாதாரணமாக என்ன வேலை இருக்கோ, சாதாரணமாக ஒரு வேலையும் இல்லை, சாதாரணமாக என்ன வேலை இருக்கோ, ஒரு வீடு துடைக்கிறதோ, ஒரு புத்தகம் படிக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு சமையல் செய்கிறதோ, அந்த வேலையை நீங்கள் சாதாரணமாக செய்துட்டு வர வேண்டியது தான். இப்போ இறைவில் இருக்கிற இடத்துக்காக பெரிய பெரிய காரியங்களை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, சும்மா இருக்கிறது இல்லை. நம்முடைய காரியங்களை, நாம் என்ன காரியம் இப்பொழுது நம் கையில் இருக்கிறதோ அதை சாதாரணமாக செய்து வர வேண்டும். இங்கே சாதாரணமான வாழ்க்கை தான் மிகப்பெரிய வாழ்க்கை. உற்சாகத்தோடு, ஒரு ஒரு கலவரத்தோடு, ஆர்ப்பாட்டத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இல்லை, மிகச்சாதாரணமான ஒரு வாழ்க்கை, மிக சாதாரணமான ஒரு மனநிலை. இதை அடையிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய செயல் எதுன்னு கேட்டால் இந்த சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஒரு பண்டிகை வருது, கோலாகலமான விழா வருது, என்னமோ ஒன்று வருதுன்னா ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அந்த கொண்டாட்டங்கள் நமக்கு புதுசாக எதையும் தரதில்லை. ஆனால் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வாழும் பொழுது மிக உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதற்கு குவாலிட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இறைவனோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையில் இறைத்தன்மை அடைவதற்கான ஒரு வாழ்க்கை, இறை வழியில் பயணம் என்பதற்கான ஒரு அடிப்படை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன தெரியுமா? விருப்பமில்லாத தன்மை. விருப்பம் இல்லை, எல்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்குது. வானம் பூமி எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளை சுற்றி தான் இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. நமக்கு எது தேவைன்றதன் மீது நமக்கு தெரியும் என்னென்ன தேவையாக இருக்கும், உலக வாழ்க்கைக்கு என்னென்ன அடிப்படையில் தேவையோ அதெல்லாம் தேவை தானே, அதை நீங்கள் மறுக்க முடியாது. இப்போ ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதில் உங்கள் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிஞ்சிட்டா உங்கள் விருப்பம் தானே நிறைவேறும். எதை விரும்புகிறீங்களோ உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான். அதனால் நீங்கள் என்ன விரும்பினாலும் அதில் உங்கள் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிட்டா நீங்கள் ரொம்ப பெருசாக விரும்ப மாட்டீங்க, சாதாரணமாக விரும்புவீங்க. சாதாரணமாக விரும்புகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம தேவை, நம்ம இப்போ தேவைன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அதில் அழுத்தும் பொழுது தான் அது ஆசையாக மாறுகிறது. விருப்பத்தை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு அழுத்தும் பொழுது தான் அது ஆசையாக மாறுது. அந்த இடத்த புரிஞ்சுக்கணும். வைராகியம் என்பது பெருசாக இதெல்லாம் நான் அடைய போகிறேன்ற விருப்பம் இல்லாத இருத்தல், எது வேணுமோ அது கிடைக்கும் என்பது மீது அமைதியாக இருத்தல். அப்போ வைராக்கியம் இருக்கணும். முதல்ல நீங்கள் எதை விரும்பினாலும் அதில் உங்கள் இறைவன் இருக்கிறான், விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான் அப்படின்றதுல நீங்கள் உறுதியாக இருந்தணும்.
இப்போ ஒன்று விரும்புனா அதில் கடவுள் இருக்கார், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நமக்கு மனசில் ஆர்ப்பாட்டம் இருக்குமா, அங்கலாய்ப்பு இருக்குமா, இல்லை எப்படியாவது அதை இப்போ வாங்கணுன்றது ஒரு வெறித்தனம் நமக்கு இருக்குமா? வரும்போது வரட்டும், கிடைக்கும் போது கிடைக்கட்டும். இது சான்றாண்மை மிக்கவர்களுக்குத்தான் இயலும். ஒரு குருவோடு சேர்ந்து பழகி வாழ்கின்ற மனிதர்களுக்கு தான் இது இயலும். சாதாரண உலக மனிதர்களுக்கு இது துன்பமான ஒரு விஷயம். அப்படிலாம் விரும்பிட்டு சும்மா இருக்க முடியாது, கிடைக்கணும் கிடைக்கணுன்ற வெறித்தனை ஏறும். சாதாரணமாக இது வந்து நடக்கும் அப்படின்ற உறுதிப்பாடு யாருக்கு வரும்னா, சான்றாண்மை மிக்க மனிதர்களோடு இருப்பவர்களுக்கு தான் வரும் அது. ஏனென்றால் உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் ஒன்று சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதில் கடவுள் இருக்கார், அது நடக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நினைக்கும் போது நீங்கள் எதுக்கெல்லாம் அதை நினைக்கலாம்? அப்புறம் உடம்பு சரியில்லை, சரியாகணும். சரியாகணுன்றது என்னது? உங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அழுத்தக்கூடாது, விருப்பத்தை அழுத்தக்கூடாது. சரியாகணும் 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 அப்படி அழுத்தக்கூடாது. ஏதோ ஒரு படத்தில் வரும் 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 வரும்னு ஒரு ஃபேன் ஓடுமா, அந்த மாதிரி அழுத்தக்கூடாது. அழுத்திட்டிங்கன்னா அந்த ஆசையாக மாறிடும். ஆசை துன்பத்திற்கு காரணமாகிடும். அதனால் வந்து இந்த விருப்பத்தை சரியாகணும் என்பது இறைவனை ஒப்படைத்து விடணும். இப்போ சும்மா இருக்கு, அது சரியாகும், ஆகிறத பாருங்கள். அது எப்படியெல்லாம் சரியாகுமோ அதற்கான வழிமுறைகள் தானாக அமையும். இதுதான் இறை வாழ்க்கை. இதை புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடியது ஒரு போரிங்கான சப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ரொம்ப உயர்வான ஒரு விஷயம். இது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின் போது இறை அத்தாட்சி எப்படி பெறுவது? உடம்பு சரியில்லைன்றது சாதாரணமாக இருக்கு, அதில் ரொம்ப அழுத்தாதீங்க. அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி இப்படி என்ன ஆகிடும் அப்படி ஆகிடும், அதை அழுத்தக்கூடாது. சரியாகணும் சரியாகணுன்றது விருப்பத்தில் யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். சரியாவதை பாருங்கள், இதை நம்ம கவனப்படுத்திக்கணும். இப்போ குவாலிட்டிஸ், விருப்பத்தின் அளவு வாழ்க்கையை வாழணுமே தவிர விருப்பத்தை அழுத்தி அழுத்தி வாழக்கூடாது. விருப்பத்தை அழுத்தி அழுத்தி வாழ்ந்தீங்கன்னா அது ஆசையில் வாழ்வதாக மாறிடும். அதனால் அந்த துன்பம் நமக்கு தேவையில்லை. விருப்பத்தில் சாதாரணமாக இந்த வைராகம் என்பது விருப்பமின்மை. விருப்பமின்மைன்ற அர்த்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விரும்பக்கூடாதுன்றது இல்லை, இதெல்லாம் வேணுன்றது அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது. எது வேணுமோ அது சாதாரணமாக கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டே வரணும். உயர்வான வாழ்க்கைக்கு பயன்படுபவர்கள் இருப்பதற்கு நன்றி சொல்வார்கள். என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி சொல்வாங்க, அதை ஆழ்ந்து அனுபவிப்பார்கள். அந்த ஆழ்ந்து அனுபவித்தல் தான் நன்றி உணர்வு. இறைவன் நன்றி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நீங்கள் ஆழ்ந்து அனுபவிக்கும் பொழுது, அதை முழுதாக ஏற்றுக்கொண்ட பொழுது, நீங்கள் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை இறைவன் அறிகிறான், அது உங்களுக்கு கண்டிப்பாக அதை சேரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதுதான் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு இயல்பாக பிடிக்கிறது இல்லை, பிடிக்கிறது இல்லை தானே? ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அழுத்தி அதை வந்து கசைக்கு பொழிஞ்சு அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்ற உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு நம்ம அதில் நுழைவோம். எவ்வளோ உடம்புல சக்தி இருக்குதோ அது வரைக்கும் போராடி பார்த்துட்டு அப்புறம் கிடைக்கலன்னா துன்பத்தை தாங்க முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நிறைய பணம் வேணும்னு முயற்சி வைக்கிறவங்க, நிறைய புகழ் வேணும்னு முயற்சிக்கிறவங்க, இவங்கெல்லாம் துன்பத்தில் தானே இருக்காங்க. அப்போ விருப்பத்தின் அளவு, சாதாரண விருப்பத்தை விருப்பமாக வச்சுக்கிறது தான் வைராக்கியம். விருப்பம் அதிகப்படுத்தாமல் போயிடணும். விருப்பம் இல்லாத தன்மை வைராக்கியம். கிடைக்கிறத வந்து நன்றி சொல்லி வாழும்பொழுது புதிய விருப்பன்றது விரும்பத்துக்கு எதனா ஒன்று இருக்குதா? அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. அந்த புள்ளியில் விருப்பம் என்பது நீங்களாக இட்டு கட்டி கொண்டே போகிறது, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே. அது இல்லை, என்ன இருக்கிறதோ அதை ஆழ்ந்து அனுபவித்து நன்றியுடையவனாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேறு தேவைகளும் தானாக நிறைவேறுவதாக இருக்கிறது. இதுதான் தீர்மானம். இதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த வாழ்க்கை லேசாக போகும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை துன்பமயமானதாக நீங்கள் காண்பீர்கள். இது ஒன்று புரிஞ்சிடும். இப்போ குவாலிட்டிஸ், முதல்ல வைராக்கியம் சாதாரணமாக இருக்கணும். சாதாரணமாக இருக்கிறது வைராக்கியம். வைராக்கியம்னா இனிமேல் நான் அதை தொலைவே மாட்டேன், இனிமேல் உங்கள்கூட நான் பேசவே மாட்டேன், உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு சபதம் எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை, சாதாரணமாக இருக்கிறது. விருப்பமற்ற தன்மையில் இருப்பது வைராக்கியம். இந்த வீணான வைராக்கியத்தை இறைவன் உங்கள் மீது விதிக்கலை. அதாவது வீணான வைராக்கியம் தேதா, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உன் இந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன், இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன்,
நீ என்னை இனிமேல் பார்க்கவே முடியாது, இல்லை வைராக்கியம் எடுக்கிறாங்களே, இது வீணான வைராக்கியம். இந்த வைராக்கியத்துக்கு இப்படி பொருள் இல்லை, இதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சபதத்தையும் வைராக்கியம்னு சொல்லாதீங்க. வைராகியம் என்பது விருப்பமற்ற தன்மை. விருப்பமற்ற தன்மைன்னா அதில் வெறுப்பும் இல்லைன்னு அர்த்தம், சாதாரணமாக இருக்குதுன்னு அர்த்தம், அது மட்டும் புரிஞ்சுங்க. ரெண்டாவது வந்து நிறைய செய்திகள் இருக்குது, தற்பெருமை இல்லாதிருத்தல், தற்பெருமை இல்லாதிருத்தல். இருக்கிறதெல்லாம் இறைவனுக்கு சொந்தம், வானங்களுக்கு பூமிக்கு உடைப்பட்ட யாவையும் இறைவனுக்கு சொந்தம் என்பதில் உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கையில் கிடைத்ததை கொண்டு நீங்கள் பெருமை அடைய மாட்டீர்கள், ஏன்னா அதுவும் இறைவனுக்கு தான் சொந்தம். தற்பெருமை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருந்தால் அதை பற்றின பெருமை அடைவீங்க. இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லாம் கடவுளுக்கு சொந்தம்னா உங்கள்கிட்ட இருக்கிறதும் கடவுளுக்கு தானே சொந்தம். அது பொண்டாட்டியாகட்டும் பிள்ளையாகட்டும் யாராகட்டும் ஆடாகட்டும் மாடாகட்டும் நிலமாகட்டும் யாருக்கு சொந்தம் அது சொல்லுங்கள்? இறைவனுக்கு சொந்தத்தில் உங்களுக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? அழுந்து அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. இது என்கிட்ட இருக்குது, பிஎம்டபிள்யூ கார் இருக்குதுன்னா கார் இருக்குது, கார் இருக்குது அவ்வளோதான். அது யாருக்கு சொந்தம்னு பார்த்தா கடவுள் தான் சொந்தம். வானங்களுக்கு பூமிக்கும் இடைப்பட்ட யாவையும் இறைவனுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய மனது இருந்தால் தற்பெருமை இருக்காது. இது நீங்கள் உணரலைன்னா உங்களுக்கு பெருமை இருக்கும், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, வசதியாக வாழறேன், செட்டில் ஆகிட்டேன், பையன் அமெரிக்காவில் இருக்கான், நல்லபடியாக போகுது, இது இதோடு நின்றுட்டு அப்புறமா இல்லை, இனிமேல் என்னை யாரும் ஆசிக்க முடியாது. இப்போ இந்த பெருமை வந்துடும், பெருமை வந்துடுச்சுன்னா என்னை எவனும் தொட்டு பார்க்க முடியாது. நான் எவன்கிட்டையும் போய் கை கட்டி நின்றுது என் பழக்கம் இல்லை, நான் கேட்டது இல்லை, நான் வச்சது இல்லை, நான் யார் தெரியுமா, நான் எப்படி வந்தேன்னு தெரியும். இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவர்கள் தற்பெருமையுடையவர்கள். அப்போது இறை வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாதுன்னா எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் பண்ணும்போது நீங்கள் விட வேண்டியது முதல்ல பெருமை தான். பெருமையே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இறைவனுடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பொருள், அது எப்படியோ அவங்க வீட்டுக்குள்ளே விட்டாங்க, போய் தூக்கிட்டு வந்துட்டீங்க, தெரியாமல் தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சு, அதை வச்சுக்கிட்டு இது என்கிட்ட இருக்கு நீ எப்போயாவது பெருமைப்படுவீங்களா? இல்லை அவங்களே ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை இரவலாக கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுட்டு இது எழுதுன்னு பெருமைப்பட முடியுமா? அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க, நான் தானே உனக்கு கொடுத்தது அப்படின்னு நாலு பேர் முன்னாடி சொல்லுவாங்க. அது எப்படின்னா நான் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லுங்கள், சின்ன குழந்தைங்க வந்து சாதாரணமாக சொல்லிவிடும். இப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு கார் கொடுத்தாரு, அவங்ககிட்ட குழந்தைங்க வந்து அம்மா நம்ம கார் தானே இது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. ஏன்னா அதில் பெருமைப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்காங்க. அது போல் இறைவன் நம்மிடம் சில பொருட்களை கொடுத்துருக்கிறான், இதில் என்னதுன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? தற்பெருமை இல்லாதிருத்தல், இதுதான் குவாலிட்டி. தற்பெருமை இருக்குதுன்னா புரிஞ்சுங்க, நீங்கள் அழிவை நோக்கி போகிறீங்க. பெருமைப்படுறது ஏதோ ஒன்று இருக்கா? உங்கள்கிட்ட என்ன இருந்தால் என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் மரணம் ஒரு நாள் அப்புக்குன்னு புழுங்கிடும், புழுங்கிட்டு வெட்டாக துரத்தி விட்டுரும்ல, அவ்வளோதானே. இது நல்லா தெரியுதுண்ணே இந்த வாழ்க்கையில். அப்புறம் பெருமை எப்படி இது போயிடும், இது வந்துடும், இது அப்படியாகிடும், இது எப்படி ஆகிடும், என்ன கருமை நமக்கு ஒரு பெரிய துன்பம். இதில் எது வந்தாலும் ஒரு நாள் அது தன்னுடைய முடிவை நோக்கி போயிடும். நம்மளும் போயிடும், நம்ம குடும்பம் போயிடும், நம்ம வீடு வாத்தியில் எல்லாம் போயிடும், யாரோ மாறிடுவாங்க, எல்லாம் மாறி போயிடும். 100-50 வருஷ காலத்தில் எல்லாமே மாறக்கூடியது, எல்லாம் போகக்கூடியது தான். இல்லை தற்காலத்தில் ஒரு பெருமையை வச்சுக்கிட்டு ஏன் துன்பப்படணும்? சாதாரணமாக இருக்க வேண்டியதானே, சாப்பிட வேண்டியதான், தூங்க வேண்டியதான், அளவலாக வேண்டியதான், நல்ல வார்த்தையை பேச வேண்டியதான், எங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கமோ அதை முயற்சி பண்ண வேண்டியதான். துக்கத்தை ஏன் முற்படுத்தணும்? அப்படி ஆடிங்க, இப்படி ஆகிடும், அப்படி போய் இப்படின்ற கவலை இதுக்கு. ஆனால் ஆகிட்டு போது நீனை தடுத்துட முடியும், நன்மைகளை கொண்டு தான் தீமைகளை தடுக்க முடியும். நல்லதுன்னு எதுனா இருந்ததுன்னா நீங்கள் தீமையை தடுக்கலாம், நல்லதே இல்லாமல் வெறும் சண்டை சச்சரவு துன்பம் குழப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த உலக வாழ்க்கையை நம்ம சாதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருப்பீங்க? இந்த உடம்பே மாறினே வரும், ஒரு நாள் இருக்குமா ஒரு நாள் இருக்காது, மாறினே வரும். இதுல பெரிய போராட்டம் தெரியுமா? இது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அதாகிடுமோ, இதாகிடுமோ, உடம்பு சரியில்லாமல் போயிடுவோம், நம்மளை யார் பார்த்துப்பா, அது பண்ணிப்பா, இது பண்ணி, இந்த கவலையெல்லாம் எல்லாருக்கும் இருக்குதானே, உங்களுக்கு இல்லையா? இல்லாதவங்க வந்து பாக்கியவான்கள். ஏதோ நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது,
நல்லபடியாக நடக்கணும், வாழ் வரை எந்த துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை உற்சாகத்தோடு கூடிய ஒரு கலைபுரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாமா? சாதாரணமான வாழ்க்கை. அப்போ தான் நீங்கள் எந்த நிலையிலும் சாதாரணமாக இருக்க முடியும் இல்லையா? எந்த ஒரு விஷயமும் ரெண்டு முனையுடையது. ஒன்று அமைதியிருந்தால் இன்னும் ஆபத்து இருக்கும், ஒன்று நல்லது இருந்தால் இன்னும் கெட்டது இருக்கும். ரெண்டு முனை உடையது. நம்ம ரெண்டு முனையில் நிற்க முடியாது, நடுமுனை நடுவில் நிற்கணும், சாதாரணமாக இருக்கணும். இந்த பக்கம் சாஞ்சால் கொஞ்சம் அந்த பக்கம் செய்யணும், அந்த பக்கம் சாஞ்சால் கொஞ்சம் இந்த பக்கம் செய்யணும். சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நடுவு நிற்றல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஏதாவது முனையில் இருங்கன்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்கள, ஏதாவது ஒன்றில் இருங்கள், ரெண்டு பக்கம் நீங்கள் சமநிலையில் இருப்பது என்பது இல்லை அப்படின்றாங்க. அது அரசியலுக்கு சாதாரணமாக இருக்க சரியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் வந்து சமநிலை என்பது காக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? அப்படி இருக்கணும், சாதாரணமான ஒரு வாழ்க்கை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே யாருடையது என்பதில் முதல்ல நம்ம தீர்மானமாக இருக்கணும். யார் தான் இருக்கும் இது சொல்லுங்கள்? கடவுளை தவிர யாருதும் இல்லை. அது பொண்டாட்டி ஆகட்டும் பிள்ளையாகட்டும், யாருக்கு உரியவங்க அவங்க? கடவுளுக்குரியவர். அது உங்களுக்கு கொஞ்ச நேரம் அனுபவிச்சுக்கோ, கூட இருந்துக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ நாள் கூட இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எவ்வளோ நாள் கூட இருக்கும் சொல்லுங்கள். அவங்களுக்கு சாதகமான ஒன்று வந்துச்சுன்னா அவங்க நம்மளை கை கழுவ தயாராக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறான், அப்படி போகிறான், இப்படி போகிறான், இப்போ என் பையன் கூட போனான், டே வெளிநாட்டுக்கு போகிறேன், அம்மாவை பாடுறா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் எந்த கவலையும் இல்லை அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ ஒரு கவலை என்னென்னா அவன் நல்லா இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையோடு நம்ம இருக்கிறோம். அவன் எந்த கவலையும் இல்லாமல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு அவன் கிளம்பி போயிட்டான்னு வச்சுக்கலாம். யார் யார் கூட எவ்வளோ நாள் இருப்பாங்க? பிடிமானம் இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? அதனால் ஆரம்பத்திலேயே மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போட்டோம், இருக்கிறது இருக்கட்டும். இறைவன் விதித்தை தவிர ஒரு நாள் வேறு எதுவும் என்னை அணுகாது, கடவுள் என்ன விதிச்சிருக்காரோ அது என்னை வந்து அணுகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அப்போ தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சந்தோஷம் இருக்காது, கைவிட்டு போனாலும் துக்கம் இருக்காது. இதை வந்து சாதாரண உலக மக்கள் இந்த செய்தியை விரும்ப மாட்டாங்க. அறிவாளிகள் இருக்காங்கல்ல, இப்போலாம் சொல்லக்கூடிய செய்தி அவங்கள போய் கடுப்பேற்றும். அது எதாவது வந்து சந்தோஷப்படக்கூடாதாம்பா, எதாவது போச்சுன்னு துக்கப்படக்கூடாதாம்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஒரு நாள் நல்ல நாள் வந்து நல்ல செய்தி இதுன்னு சொல்லி உணரக்கூடிய நாள் சீக்கிரம் வரும். கையில் கிடைத்த ஒன்றை கொண்டு மகிழாதிருக்கும், கையை விட்டு சென்று விட்டு ஒன்றை கண்டு துக்கப்படாதிருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஸ்டாண்டு, அளவுகோல், நம்முடைய வாழ்க்கைக்கான அளவுகோல். நம்ம நிம்மதியாக வாழறதுக்கான அடிப்படை இதுதான். நம்ம கூட இருக்கிறதெல்லாம் இறைவன் அனுமதித்த ஒன்று இல்லையா? இறைவன் அனுமதித்த ஒன்று நம்ம கூட இருக்குது. இது யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு சொந்தம் போது முதல்ல நம்மளை விட்டு கண்டு விளர்த்தியது தற்பெருமை போயிடும் இல்லையா? ரெண்டாவது தற்பெருமை இல்லைன்னா ஒரு காரியம் செய்கிறீங்க, ஒரு காரியம் செய்யும்போது நல்ல சிறப்பாக செய்கிறீங்க. சிறப்பாக செய்யும்போது இந்த காரியத்தை என்னை தவிர யாரும் சிறப்பாக செய்ய முடியாது, நானாக இருக்கும் தான் இந்த காரியத்தை இவ்வளோ சிறப்பாக செய்தேன், வேறு யாரும் இதை செய்திட முடியாதுன்னு தன்னுடைய செயல்பாடுகளை தானே சிலாகித்து பேசுதல் கூடாது. தருக்கின்மை, இது பேர் தருக்கு, செருக்கு, தருக்கிட்ட தன்மை. என்னை தவிர இது யாரும் ஒழுங்காக செய்திட முடியாது, நானாக இருக்கும் தான் இது சரியாக செய்தேன் அப்படின்ற நம்ம சொல்லுவோம்ல, இந்த தருக்கு கூடாது. இது குவாலிட்டி. இறை வாழ்க்கையில் என்ன என்ன செய்யணுன்றது தான், இது செய்யக்கூடாதுன்றதில்ல, இது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதே செய்யறது தான். மூணாவது அகிம்சை, இம்சிக்காதிருத்தல். யாருடைய மனதையோ யாருடைய வாழ்க்கையோ யாருடைய பொருளையோ ஏதோ ஒன்று உயிர்களையோ மனங்களையோ யாரையும் இம்சிக்காதிருத்தல், அகிம்சை. இம்சிக்காது இருக்கணும். இது வந்து நம்ம அன்றாடம் வந்து இதை செய்யணும், கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. தெரியாமலும் நம்ம யாரையும் ஒரு ஹிம்சை பண்ணிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது, கேலி கிண்டல் பேசக்கூடாது.
கேலியாவோ கிண்டலாவோ குத்தலாவோ உடம்பை வச்சு வாயை வச்சு மூக்கை வச்சு குரங்கு மாதிரி இருக்குது பனி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் சொல்லாமல் இம்சிக்காதிருத்தல். நல்லது சொல்கிறேன்னு சொல்லி சில பேர் இம்சை பண்ணிவிடுவோம், நல்லது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இம்சை பண்ணிவிடுவாங்க. அப்போ இம்சை செய்யாதிருத்தல் அகிம்சை இல்லையா. அப்புறம் நேர்மை, நேர்மையாக இருத்தல். நேர்மைனா என்னது? இது நேர்பட பேசுது, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளி ஒன்று பேசக்கூடாது. எது உங்களுக்கு சரியானதோ, உங்களுக்கு எது சரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக சொல்லணும். மனசு உள்ள புறமாக சொல்லக்கூடாது, மனசுக்கு புறமான சொல்லக்கூடாது. யாருக்கும் முகஸ்துதிக்காக சொல்லக்கூடாது. உள்ளே வஞ்சம் இருக்கும், ஆனால் முகஸ்துதி பேசுவாங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே உன்னை ஒரு பொறுக்கி மூஞ்சி வணிப்பார் அவனுக்கு அப்படின்னு சொல்லி உள்ள சொல்லும். வெளியில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. இது நேர்மை. நேர்மையை பற்றி புரிஞ்சுங்க. நேர்மையாக இருக்கிறதுனா உங்களுக்கு உள்ளுக்குள் எது சரியாக படுகிறதோ அதை தைரியமாக சொல்லுது. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று முகஸ்துதி பண்ணக்கூடாது. இல்லாததை சொல்லக்கூடாது. இல்லாதது சொன்னீங்கன்னா பெரும் கோபம் வரும் இறைவனுக்கு, உள்ளே இருக்க இறைவனுக்கு. அது வெளியில் இருக்க இறைவனுக்கும் கோபம் வரும், அப்புறம் பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ நேர்மையாக இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் குவாலிட்டிஸ், உங்களுடைய தகுதிகள். இறை பயணத்தில் போகும்போது செய்ய வேண்டியது இதெல்லாம், செய்யக்கூடாது இது செய்ய வேண்டியது. அப்புறம் குரு சேவை. குரு சேவை ரொம்ப முக்கியம். குரு சேவைன்னு தெரியுமா உங்களுக்கு? குருவை யாரும் தெரியாது, அப்புறம் எப்படி சேவை பண்ணுறது? குரு சேவை, ஆச்சாரிய சேவை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து இறை வழியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய சேவை தான். உங்களுக்கு யார் நேர்வழி காட்டுவார்களோ, நல்லதை சொல்வார்களோ, நல்வழியில் உங்கள் மனதை திருப்புவார்களோ, அவர்களுக்கு நீங்கள் எல்லா வகையிலும் இந்த உலக வாழ்க்கையில் உதவி செய்தல் வேண்டும். அவங்க உலகத்தை தேட மாட்டாங்க. குருமார்கள் உலகத்தை தேடுவதில்லை. உயர்ந்ததில் அவர்கள் வாழ்வதன் காரணமாக என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க, எதையும் தக்க வச்சுக்க மாட்டாங்க. என்ன கிடைக்குதோ அதை எடுத்துப்பாங்க, தானும் உண்டு பிறருக்கு அதை உடனே கொடுத்துருவாங்க. இவங்க தான் அந்த நேர்வழியில் வாழ்பவர்கள். அவர்கள் உலக தேவைகளுக்காக போராட மாட்டார்கள், அது தேடி ஓட மாட்டாங்க. அது அவர்களுக்கு தானாக கிடைப்பதாக இருக்கும், வலியே கிடைப்பதாக இருக்கும், அது அவங்கள வந்து சேரும். அவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? உடலால். குருமார்களுக்கு வீட்டை பெருக்கி, வாசல் பெருக்கி, துணி துவைச்சி கொடுத்து, பாத்திரம் கழுவி, இப்படி சேவை இருக்குது, இருந்தது. ஆனால் இப்போ யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த குருன்னு யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. குருவை அறிவது வந்து சாதாரண விஷயம் என்று. குருவை அறிந்த பிறகு ஆச்சாரிய சேவை என்பது யார் வித்தை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யணும். உலக தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ணணும். அது உங்களுடைய தலையாய கடமை. ஏன்னா நீங்கள் அந்த குருவாக மாறப்போகிறீர்கள். குருவை நீங்கள் வசீகரிக்கிறீர்கள். குருவா குருத்தன்மையை நீங்கள் அவ்வாறு ஏற்கிறீர்கள், சேவையின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். எல்லா நேர்வழியும் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். இருளை நீக்கக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் கற்றுக்கொள்வதன் காரணமாக நீங்கள் குரு என்று அழைக்கப்படுகிறீர்கள். குருனா இருளை நீக்குவார். இருளை எவ்வாறு நீக்குவது என்ற வித்தியை நீங்கள் அறிந்துவிட்டால் நீங்கள் ஒரு குரு தான். அதனால் அது எப்படியெல்லாம் உங்களுக்கு நீக்கிறாங்கன்ற நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா சேவையின் மூலமாகத்தான் இதை அறிய முடியும். ஆச்சாரிய சேவை இது ஒரு தகுதி. இதெல்லாம் இருக்கணும் இறைப்பாதையில். இதெல்லாம் இருந்தால் தான் இவர் கேட்ட கேள்வி, இறைப்பாதையில் செயல்பாடுகள் அவசியமா? செயல்பாடுகள்ன்றது வந்து நீங்கள் மிக சாதாரணமான மனநிலை செய்தால் தான். ஒரு பெருமையோடோ ஒரு தற்பெருமையோடோ நான் செய்கிறதான் சரி, நான் தான் அவருக்கு நல்லா சேவை பண்ணியிருக்கேன், என்னை தவிர யாரும் செய்ய முடியும், இப்படிலாம் செய்யக்கூடாது, நான் நிறைய கொடுத்துருக்குறேன், நிறைய பண்ணியிருக்கிறேன், இப்படிலாம் செய்ய முடியாது, செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆச்சாரிய சேவை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதோட முக்கியமாக தெரிஞ்சுங்க, நான் நல்லது செய்திருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் நல்லது செய்திருக்கேன், நல்லது செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர நல்லது செய்கிறதே நமக்காக தான் செய்கிறோம், யாருக்காகவும் செய்யலை. யாருக்கும் நீங்கள் நல்லது செய்திட முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லது செய்து நினச்சிங்கன்னா அவங்க போய் எதாவது தீமை செய்துட்டு வந்து அந்த தீங்கில் ஒரு பங்கு உங்களுக்கு இருக்குது. ஆகவே நல்லது செய்கிறேன்ன்ற பொறுப்பை மட்டும் எப்போ எடுத்துக்காதீங்க. நான் நல்லது செய்திருக்கிறேன்ற பொறுப்பை எடுத்துக்கூடாது. நல்லது செய்திருந்தால் அது நல்லதாக நடக்கணுமே அந்த உணர்வு தான் இருக்கணும். ஏதோ ஒன்று செய்கிறீங்க,
யாருக்கோ ஒரு உதவி பண்ணுறீங்க, இந்த உதவி நல்லதாக அமையணுமே, அவங்களுக்கும் எனக்கும் நல்லதாக அமையணுமே என்ற பயம்தான் இருக்கணும். இந்த பயமற்ற தன்மையில் உனக்கு கொடுத்துருக்கேன், 1,00,000 ரூபா கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குவோம் வாழ்க்கையை. இந்த நல்லது திருப்பி திருப்பி கிடைக்கும்னா நினைக்காத அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லது செய்யலை, ஒரு உதவி பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் தான் அது நல்லதாக மாறணும். நல்லதாக மாறினா அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு, அவங்களுக்கும் உண்டு. மொத்தமாக நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நாங்கள் யாருக்கும் நல்லது செய்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. நல்லது செய்து தான் நீங்கள் நன்மையை தவிர அடைய முடியாது. ஒரு காரியத்தை செய்துட்டு ஆழ்கையும் புலம்பலும் பற்கடிப்பும் வேதனையும் மாறுந்தீங்கன்னா நல்லதாக செய்திருக்கிறீங்க. யாருக்கா உதவி செய்துட்டு ஏன் செய்தோம், அவங்களுக்கு போய் செய்திருக்கக்கூடாதுன்னு துன்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நல்லதில் சேராது. இதையும் ஒரு குவாலிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ குரு சேவை பண்ணணுன்னா என்னென்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. குருவாக இருப்பவர் யார், இருளை நீக்கப்போர் யாருன்னு அறிஞ்சால் தன்னால் அந்த பணி வந்துடும். நம்ம போய் தேடி போய் செய்வோம். நம்ம குருவுக்கு முந்தி பேசக்கூடாது. நேர்வழி சொல்பவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போகக்கூடாது. அவங்க அனுமதி அளித்தால் தவிர ஒரு விஷயத்துக்கு கூடியிருக்கும் போது நீங்கள் சரி கிளம்புங்கன்னு சொல்கிற வரைக்கும் கிளம்பக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது. குரலை உயர்த்தக்கூடாது. அதிகபட்ச சப்தத்தில் பேசக்கூடாது. அப்புறம் குருமார்கள் போயிட்டு இருக்கும்போது கை தட்டி கூப்பிடக்கூடாது. பணிவாக தான் இருக்கணும். பேசுகிறதுக்கு முன்னாடி குனிஞ்சு பணிஞ்சு, குனிதலை விட பணிதல் ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் குனிஞ்சு பேசுவாங்க, அப்படி இல்லை பணிவாக பேசுகிறனால அது தெரியும். இதெல்லாம் இறைவியல் குவாலிட்டிஸாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஒரு ஆச்சாரியனை ஒரு குருவை அணுகும் பொழுது எவ்வாறு அணுகணும், சப்தம் விட்டு பேசுதல், அவர்கள் முன்னாடி வாய்விட்டு சிரித்தல், கலவரம் செய்தல், தன்னை முற்படுத்தி கொள்ள நினைத்தல், இதெல்லாம் ஆபத்தானது. அப்போ இதெல்லாம் இறைவழியில் குவாலிட்டி. இறைவழியில் இல்லாதவங்க உலக வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வழியை தேடி உயர்வான இறைவனை உயர்வான ஒன்றை தேடி வருபவர்களுக்கு இதெல்லாம் குவாலிட்டி. இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் தூய்மையாக இருக்கணும். உள்ளம் புறமும் தூய்மையாக வச்சுக்கணும். உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கணும். ஆடைகளை தூய்மையாக வச்சுக்கணும். அன்றாடம் 3 வேளை குளிக்கணும். 3 வேளை புது துணி போடணும். அது முடியுமா ஒருத்தரால? முடிஞ்சவங்க செய்யலாம். 3 வேளை குளிக்கணும். 3 வேளையும் புது துணி போடணும். குளிக்காமல் சாப்பிடக்கூடாது. 3 வேளையும் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். 3 வேளையும் புது துணி தான் போடணும். இப்போ காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு புது துணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. புது துணினா புதிய துணி இல்லை, துவைச்ச துணி. மதியானம் குளிக்கிறீங்கன்னா அந்த உடையை களைஞ்சிடணும். இப்போ தண்ணி கஷ்டத்தில் நாங்களே ஏதோ தண்ணி வருது, 200 அடி 1,000 அடி பழம் தொட்டு பழம் போட்டு எடுக்கிறோம் தண்ணி, அதில் போய் 3 வேளை குளி, இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் நீங்கள் கேட்கக்கூடாது. ரணியகசிபு அவர் கீழே இருக்கிற தண்ணியெலாம் குளிக்க மாட்டாராம். கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்க மாட்டாராம். அவர் புராணத்தில் ஒரு கதை, அன்றாடம் வம்பெடுத்து மேகத்தை கிழித்து அதுலேருந்து மழை வர வச்சு குளிச்சுட்டு அந்த மழை தண்ணியில் தான் குளிப்பாராம். பாருங்கள், அவருக்கு இருக்குதுன்னா நமக்கு இருக்குது தான். அவருக்கு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதான், கேட்டால் என்ன நமக்கு? ரணியகசிபு வானத்தை கிழித்து அந்த அளவுக்கு வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ நமக்கு மழை வேணும் அப்படின்னும் போது மழை வந்தால் நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம். 1,000 அடி கீழே போய் பூமி தோண்டின்னு இருக்கணும்னு சொல்லும் போது உலக மக்கள் அறியாத மக்களுடைய வழிமுறையாக அது இருப்பதன் காரணமாக அவர்கள் அதை செய்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறாங்க, தப்பு இல்லை. நம்ம வந்து ஏதேனும் உயர்ந்த அத்தாட்சியை நம்ம பெறணும்னு நினச்சோம்னா நம்ம 3 வேளை குளிக்கணும்னு விரும்புறதுல என்ன தப்பு? இருக்கிற சூழ்நிலை அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதற்குண்டான இடங்கள் அமையும், வசதி வாய்ப்புகள் அமையும். இப்போ 3 வேளை குளிச்சுட்டு புது துணி போடணும்னு நீங்கள் விரும்பினா அந்த விருப்பத்தில் யார் இருக்கிறா? இறைவன் இருப்பதன் காரணமாக அந்த வழிமுறைகள் அமையும் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இருக்கிறதுல தக்க வச்சுக்கிட்டு தேடிட்டு தெரியலாம் அப்படின்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. இறைவனுடைய பூமி விசாலமானது. எங்கு நோக்கினும் அவனோடு நம்ம சேர்ந்து வாழ முடியும். எங்கே போனாலும் சேர்ந்து வாழ முடியும். அப்போது 3 வேளை குளிக்கிறதுக்கான ஒரு இடமும் ஒரு வாய்ப்பு வசதி உங்களுக்கு அமையாதுன்றதில் என்ன இருக்குது? அமையும். அந்த விருப்பத்தை சாதாரணமான ஒரு விருப்பமாக நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அந்த இறைவன் அந்த விருப்பத்தில் இறைவன் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். இதை நீங்கள் ஒரு அத்தாட்சியாக கொண்டு வர வேண்டும். தூய்மை, அக தூய்மை, புற தூய்மை. 3 வேளை குளித்து 3 வேளை புதிய உணவு சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்குண்டான உதவியாளர்கள் வேணும். இதெல்லாம் நம்ம விரும்பலாம், தப்பு இல்லை. அந்த விருப்பத்தில் இறைவன் இருப்பதை நம்ம உறுதி பண்ணிட்டோம்னா அது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும்.
இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா. இதனால தான் நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராதுன்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வாழணும் நம்ம சரியாக தெரியாதுன்னு காரணமாக இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு லேசாக விட்டுறோம். அதனால் பெரிய துன்பம் நமக்கு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வாழ்க்கையை உயர்த்துவது சாதாரணமான நினைப்பில் உயர்த்தணும். அழுத்தப்பட்ட நினைப்பில் இல்லை, தீர்மானிக்கப்பட்ட நினைப்பில் இல்லை, சாதாரண நினைப்பில் அது உயரணும். அது வேணும், அவ்வளோதான். வேணும்னு சொன்ன பிறகு அந்த வேணும் என்ற விருப்பத்தில் இறைவன் இருப்பதை உறுதிப்படுத்திட்டோம்னா இது நமக்கு இருக்கிறது. அதனால்தான் ஓம் சொல்கிறோம். ஓம்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஓம்னா ஆம் இல்லையா, இருக்குது. ஆமேன்னு சொல்கிறாங்க, ஆமின்னு சொல்கிறாங்க. இருக்கிறது என்பதன் மீது உறுதிப்படுகிறோம், கண்டிப்பாக இருக்கிறது. இது எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லும் போது தான் ஓம் சொல்கிறோம், ஆமேன்னு சொல்கிறோம், ஆமின்னு சொல்கிறோம், இருக்கிறது. அப்போ வந்து அந்த விருப்பத்தை உறுதிப்படுத்தினா இருக்கிறது தான். இப்போ தூய்மையை நம்ம பேணி பாதுகாத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயத்தை பழகிறோன்னு வச்சுக்கணும். இந்த பழக்கத்துக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகும் இது நம்ம கைவல்யம் அடையிறதுக்கு, கேவலமாக சாதாரணமாக இதை அடையிறதுக்கு எவ்வளோ காலமாகும், இந்த கணக்கு இருக்கக்கூடாது. அது 50 வருஷம் ஆனாலும் பழகணும் ஒரு அபியாசத்தை, ஒரு செயல்பாடை. 100 வருஷம் ஆனாலும் பழகணும், வாழ்நாள் முழுதும் பழக வேண்டிய கால நிலைமை வரலாம், உடனடியாக அது வந்துடலாம். ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை முயலும் பொழுது, நற்காரியங்களை முயலும் பொழுது, நல்ல பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது, இது எப்போ நம்ம வந்து அடையும் என்ற காலம் நமக்கு இல்லை. அது வர வரைக்கும் பழக வேண்டியதுதான். அவ்வளவு பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ்ன்னு சொல்லி கீதையில் சொல்லப்படுகிறது, இறை வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதிகள். சரியா? இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் உயர்ந்த தன்மையிலான வாழ்க்கையாக மாறிடும். இப்படி வாழும் பொழுது என்னன்னா நம்ம தியானம் செய்வோம், தியானம் செய்வோம். இப்போ தான் தியானம் வருகிறது. தியானம்னா என்ன நினச்சிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்துட்டு வரதில்லை, ஏதோ ஒரு ஒளி பார்த்துட்டோம், சின்னதாக ஒரு உணர்வு நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அப்படி வந்து தியானம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இறைவனுடைய இருப்பை நீங்கள் வந்து உணரணும். இறைவன் இறைவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கடவுள்னா என்னமா இருக்கும், கடவுள்னா என்னது, இதை ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க கடவுளை கும்பிடு கடவுளை கும்பிடு, நானும் தான் சொல்கிறேன் இறைவன் இறைவன் சொல்கிறேன். ஆனால் இறைவன்னா என்னாலாவது ஒரு தெரியுமா நமக்கு, கொஞ்சமாவது தெரியுமா கடவுள்னா என்னன்னு தெரியுமா? ஏதோ நாலு காசு கிடச்சிது, ஒரு வியாபாரம் நல்லாச்சு, ஒரு உடம்பு சரியாக போச்சு, கேட்டது நடந்தது, இது கடவுளால் நடந்தது, அப்படி சொல்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்கிறது கிடையாது. அது எப்பவும் புரிஞ்சுங்க, கடவுள் உங்களோடு உறவாடுவதை நீங்கள் அறியாதவரை நீங்கள் கடவுளை வணங்குவோர்கள் இல்லை. கடவுள் உங்களோடு உறவாடுவதை நீங்கள் அறிதல் வேண்டும். இதற்கான முயற்சி தான் தியானம். முதல் தியானம், அடிப்படையான தியானம், கடவுளை இருப்பை அறிவது. கடவுள் தன்மை அறியணுமா வேணாமா? வேணும். கடவுள் கடவுள்னு வாயால் சொல்லிட்டு ஏதோ ஒன்று அப்படி நடக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் அதிலெல்லாம் கடவுளை தீர்மானம் பண்ணக்கூடாது. கடவுள் என்பது உங்களோடு அவர் இந்த உணர்வு உங்களோடு உருவாடுவதை நீங்கள் உள்ளும் புறமும் உணர வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் ஓயக்கூடாது. ஆனால் இதை ஓய்வான மனநிலை தான் செய்யணும். உலக இச்சையின் காரணமாக தூண்டப்பட்ட மனதினால் கடவுளை இருப்பை அறிய முடியாது. உலக இச்சைகள் நீக்கப்பட்ட நிலையில் கடவுளுடைய இருப்பை அறிவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு பிரகாசமான அத்தாட்சி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஓ, கடவுள் இருப்புக்கான அத்தாட்சி நமக்கு கிடச்சிடுச்சுன்னா இனி இந்த உலகம் பெரிய விஷயம் கிடையாது. இல்லைனா உலகம் துன்புறுத்திட்டு தான் இருக்கும். நிறைய வேலை செய்யணும், நிறைய தேவை இருக்கிறதுன் காரணமாக தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது சரியாகுமா, இது சரியாகுமா, அப்படி சரியாகுமா, இப்படி சரியாகுமா, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். உலகம் வந்து இழுத்துறோம். எவ்வளோதான் நீங்கள் முயன்றாலும் உலகம் அதனுடைய பாதையில் எழுத்துறோம். ஏன்னா உலகத்தில் வந்து சில தேவைகள் இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்குது. அது இழுத்துன்னு போகாமல் பார்க்கணும்னு சொன்னால், இருக்கிறதுல நல்ல ஒரு திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துக்கிட்ட நிலையில் இருப்பை அறிய வேண்டும், கடவுளுடைய இருப்பை அறிதல் வேண்டும். வேணுமா வேணாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கடவுள் கடவுள்னு சொல்கிறதோடு போயிட்டோம்னா
இந்த நாலு காசு பணத்தோடு இருக்கிற வாய்ப்போடு முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை துன்பமானது தான். ஒரு நாளாவது கடவுளுடைய ஸ்பர்சம், அவருடைய தொடுதல் நம் மீது விழுகிறதா, அது எவ்வளோ பெரிய உணர்வு நிலையானதுன்னு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காரணும். அதுதான் தியானத்தினுடைய முதல் படி. அதுக்கப்புறம் சமாதி நிலைக்கு போகிறதெல்லாம் குருமாரனுடைய வழிகாட்டுதல் மூலம் நீங்கள் போகலாம். அடைந்தவர்கள் காற்ற வழியின் மூலமாக நீங்கள் அதை நோக்கி போகலாம். ஆனால் சாதாரணமாக நீங்கள் உட்காரும் போது வீட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கடவுளுடைய இருப்பை அறிவதற்காக உட்காருங்க. எதையும் கேட்குறதுக்காக உட்காராதீங்க. அது வேணும், இது வேணும், அந்த சக்தி வேணும், இந்த சக்தி வேணும், இதை அடையணும், அப்படி அடையணும், இந்த தீர்மானங்களோடு உட்காராதீங்க. இறைவா உனக்கு நான், எனக்கு நீ, உன்னோடு நீ, என்னோடு நான் இருக்கிற நிலை மாறி நீயும் நானும் இணைகின்ற ஒரு நிலை, உணர்ந்து கொள்கின்ற ஒரு நிலை. இதுக்காக நான் உட்காரேன்னு சொல்லி உட்காந்துட்டு நிறைய உட்காருங்க. கடவுளின் இருப்புக்காக காத்துருங்க. அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களாக உங்களை, அவர் ஏற்கனவே இனிமே தான் ஆட்கொள்ள போகிறாரு கிடையாது, உங்களை ஆட்கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் மனச்சலனமற்ற நிலையில் உங்களால் உணர முடியும். ஒரு பிரகாசமான அத்தாட்சி உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இல்லை. அறிந்தவர்களுக்கே இல்லை, அறியாதவர்களுக்கு இருக்குது, அறிந்தவர்களுக்கு இல்லை. நீங்கள் இறைவனுக்காக உட்கார்ந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு கிடைப்பவனாக இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு பொம்மையாக கிடைப்பான், ஒரு உருவத்தில் கிடைப்பான், அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் பார்க்கலை. உங்களுக்கு எப்படி அவன் கிடைக்கணுமோ அவ்வாறு அவன் கிடைத்து விடுவான். இந்த இறையாத்தாட்சியை பெற்ற பிறகு, பிரகாசமான ஒளியை பெற்ற பிறகு, இனி இந்த உலகம் உங்களை துன்புறுத்தாது. எந்த காரியமும் எந்த செயலும் பாடுபட்டு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கஷ்டப்படணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் தான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்ற பெருமை பேசுகிறது இல்லை, தற்கு வாதிடுறதுலாம் கிடையாது. என்னை தவிர யாரும் செய்யலாமெல்லாம் சொல்லவே முடியாது. வேலை செய்கிற அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் கடவுள்து, ரொம்ப சாதாரணமான விஷயம். இதையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த உலகத்தை சாதாரணமாக எடுத்துக்கணும், உலக பொருள்களை சாதாரணமாக எடுத்துக்கணும், மனைவி மக்களை சாதாரணமாக எடுத்துக்கணும். மனைவி மக்கள்லாம் எந்துன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் துன்பத்திலேருந்து விலக முடியாது. மனைவி மக்களே இருக்கிறாங்க, அவர்கள் உயர்வான வாழ்க்கைக்கான அடிப்படையில் அமைச்சு கொடுக்குறதெல்லாம் நம்ம செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இவர்கள் எல்லோரும் இறைவனுக்குரியவர்கள் என்பது மீது கவனமாக இருந்தாங்கன்னா துன்பம் இல்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் சாதாரணமாக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஓட்டம். இது எல்லாத்தையும் சாதாரணமாக்க சாதாரணமாக்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்களா, அறிந்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் சொல்கிறாங்க. அறியாதவர்கள் அவங்கள விட்டுருவோம், அவங்க வேறு வழியான வாழ்க்கை. அறிந்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க சாதாரணமாக இரு, சும்மா இருன்றாங்க. திறமை இல்லாமல் இருப்பா, சும்மா இருப்பா, அமைதியாக இருப்பா, அப்படி சொல்கிறாங்கள. அப்போ இதனுடைய ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது வேறு ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது. அது உங்களுக்குள்ளிருந்து முகிழ்கிறது. இறைத்தன்மை என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது. அது இறைத்தன்மை என்பது முற்று முழுதான ஆனந்தமாகும். அதற்கு ஈடாக ஒன்று கூட இந்த பூமியிலேயோ வானத்திலேயோ எங்கேயுமே இல்லை. அதை புரிஞ்சுங்க. உங்களுக்குள் மகிழ்கின்ற ஒன்று இறைத்தன்மை மகிழ்க்குமானால் அதற்கு ஈடான ஒன்று எங்குமே இல்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளிம்ஸ், ஒரு ஒளிக்கதிர், லேசு லேசாக உணர்ந்து 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 அதுதான் தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தவிர உங்களுக்கு இல்லை. மற்றதுன்னா சாதாரணமாக மாறக்கூடிய தானே, அழிந்து போகக்கூடிய தானே. அதனால தான் இந்த உடம்பை பத்திரமாக பாதுகாக்கணும். உடம்புக்குள் ஒரு பொருள் இருப்பதை அறிந்தேன்னு திருமூலர் சொல்கிறார். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இந்த உடம்பு தேவையில்லைன்னு இருந்தேன். ஆனால் இந்த உடம்புக்குள் ஒரு பொருள் யார் இருக்கணுமோ அந்த ஒரு பொருளை கண்டவுடன் இதை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. இந்த உடம்பை பத்திரமாக பாதுகாக்கணும். இதை லேசாக நினை, கண்டதை தின்னக்கூடாது, கண்ட இடத்துல படுக்கக்கூடாது, பாய் விரிக்காமல் தரையில் உட்காரக்கூடாது, துணி விரிக்காமல் படுக்கக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது. ஆயிரம் ஆயிரம் கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த உடம்பை பேணுவதற்கான வழிமுறைகள் கேட்டு அறிந்து அந்த உடம்பை பாதுகாக்கணும். இப்போ இந்த வயசுக்கு அப்புறம் இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் இல்லையா. இப்போ வழிமுறைகள் இருக்குது, இந்த உடம்பை பாதுகாத்துறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளேருந்து இறைத்தன்மை ஒரு நாள் முளைக்கும். இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி இந்த இறைத்தன்மை அறிந்து விடுவது நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த அவதாரத்தினுடைய நோக்கமாக நம்ம வச்சுக்கணும். ஒரு நாளாவது இறைத்தன்மைன்னு அறிஞ்சணும். இறைவன்னா எதுன்னு அறிஞ்சணும். இப்போ இவ்வளோ பெரிய படைப்பு நிகழ்ந்துருக்குல்ல, அது இயற்கைன்னு இருக்கட்டும், எல்லாம் எப்படி சுற்றுது, எல்லாம் அது இது போக்கில் எப்படி போகுது, வெறும் உப்பு தண்ணி, இதுக்குள்ளே கோடான கோடி உயிரினங்கள், உப்பு தண்ணி தானே கடல், அதுக்குள்ளே என்ன இருக்குது சாப்பிட்றது,
ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. இந்த பூமி வெறும் மண், மண்ணளித்தான் செத்து போயிடும். ஆனால் இதில் விளையிறதெல்லாம் அமுதம் விளைகிறது. எவ்வளோ எப்படி இதெல்லாம் நடக்குது தெரியணும் தானே. ஆகவே ஏதோ ஒன்று அதை நடத்தி கொண்டு இருக்கிறது. அது எது? அதை வந்து நம்ம இப்படி வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணுறத விட உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறது சாலச்சிறந்தது. எல்லாம் இருக்கிறதுல தோண்டி துருவி துருவி பார்த்து தோண்டவே முடியாது. மண்ணில் இருக்கா, மழையில் இருக்கா, காற்றுல இருக்கா, மரத்தில் இருக்கா, வானத்தில் இருக்கா, நட்சத்திரத்தில் இருக்கா, இதெல்லாம் தோண்டி துருவ முடியுமா? இது வெளியே நீண்டுக்கிட்டே போகுது. ஆனால் உள்ளே ஒன்று சுருங்கி 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 புள்ளியில் வந்து நிற்குது. அதான் உங்களுடைய உள்ளம். இந்த புள்ளி இருக்கிறத தோன்றது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த புள்ளியை தோணால் திரும்பி விரியும். அதனால் அந்த இருப்பை அறிவதற்கான ஒரு இருக்கையை நீங்கள் கண்டெடுக்க வேண்டும். உட்காருங்க, இதுதான் தியானம். முதல் இருக்கை ஆசனம். அதில் உட்காந்து இறைவனோடு உங்களுக்கான தொடர்பை உறுதிப்படுத்துங்க. அது வரைக்கும் ஓயக்கூடாது. ஆனால் இதை ஓய்வான நிலையில் செய்யணும். உலக எச்சை உங்களை துன்புறுத்தக்கூடாது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அப்போ இறைவனுடைய இருப்பை நீங்கள் அறிஞ்ச பிறகு அறிவதற்கு ஒன்றுமில்லை. இறைவனுடைய இருப்பை அறிஞ்ச பிறகு அறிவதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை வரணும். இதுதான் இறை வாழ்க்கை. இறை வாழ்க்கையில் செயல்பாடுகள் என்பது என்ன செய்யணுமோ அது. தற்பெருமை இல்லாதிருத்தல் அது ஒரு செயல். செயல் தான் அது. நான் செய்கிறதான் சரின்னு சொல்லி வாதிடாமல் இருத்தல் ஒரு செயல். நேர்மை ஒரு செயல். குரு சேவை ஒரு செயல். தூய்மையாக இருத்தல் ஒரு செயல். காலம் முழுதும் நல்லவைகளை பழகுதல் ஒரு செயல். இதெல்லாம் செயல் தானே. இதெல்லாம் செய்யும்போது சாதாரண மனநிலையை தக்க வச்சுக்கிறது மிகப்பெரும் செயல். எதன் மீதும் ஒரு ஆவலோ ஒரு ஆத்திரமோ ஒரு அங்கலாய்ப்போ இல்லாது மிகச்சாதனமாக இந்த உலகத்தை நீங்கள் நோக்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலகம் உங்களுக்கு வசப்படும். இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த உலகத்தை நீங்கள் மிக சாதாரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதில் உங்கள் வாழ்க்கையை தொடங்கி உங்களுடைய இறைவனுடைய இருப்பை, உங்களோடு இருக்கிற இறைவனுடைய இருப்பை அறிவதில் உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்கள். இந்த கொண்டாட்டங்களிலும் களியாட்டங்களிலும் கோலாகலங்களிலும் இருந்து மடிந்து போகின்ற துக்கத்தை தருகின்ற நிகழ்ச்சிகளில் மனதை அலையவிடாதீர்கள். உங்கள் நேரத்தை செலவு செய்யாதீர்கள். இது நமக்கான செய்தி. யார் என்னை பின்பற்றி வருவார்களோ அவர்களுக்கான செய்தி. நான் எல்லாருக்குமான செய்தி அதை நான் சொல்லலை. யார் என்னை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கான செய்தி. கோலாகலங்களில் கொண்டாட்டங்களில் சற்று நேரம் இருந்து மகிழ்ச்சி மறையக்கூடிய எது ஒன்றிலும் உங்களை கவனம் போகாதிருக்க கடவுள் இல்லையா? அதில் என்ன இருக்குது? ஒரு கூத்து, ஒரு கொண்டாட்டம். இந்த செலிப்ரேஷன் இல்லாமல் எப்படி வாழறதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஓவரால் செலிப்ரேஷன், ஒவ்வொரு நொடியும் கொண்டாட்டம். இது எப்படி இருக்கும்? சாதாரணமான வாழ்க்கை வாழும் பொழுது ஒவ்வொரு நொடியும் சுக அனுபவமாகவே நம்மளை கடந்து செல்லும். ஒரு சுக அனுபவமாக மிகப்பெரும் ஒரு இனிமை நிறைந்ததாக தடைகளற்றதாக ஒவ்வொரு நொடியும் நம்மை கடந்து சென்றால் அதுதான் ஆனந்தம். அதற்கு வந்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு யாராவது ஒரு பொங்கல் வச்சு பூரி வடை சுட்டு அவர் கற்பூரங்களுக்கு இப்படி செய்வாங்களா? வாய்ப்பு இல்லை. கொண்டாட்டங்களை உண்டாக்கக்கூடாது. கொண்டாட்டமே வாழ்க்கையாக இருக்கணும். உண்டாக்கி கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இல்லை. அது உண்டாக்குற நேரத்தில் அழியும் ஆரம்பிச்சிடும். நல்லா பூஜை பண்ணதுக்காரன் எல்லாம் பண்ணிருக்கும் சண்டையும் போட்டுப்பாங்க இல்லை? அது எடு இது எடுன்னு கலவரம் நடக்கும். அதில் மகிழ்ச்சி இல்லை. ஆகவே கடந்து செல்லுகின்ற நம்மை விட்டு நழுவி செல்லுகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் கொண்டாட்டத்தை அனுபவிக்க வேண்டும். செலிப்ரேஷன் இஸ் அவர் லைஃப். செலிப்ரேஷன் இஸ் அவர் ரிலிஜன். அது நம்முடைய மதமே கொண்டாட்டம் தான். அப்படி எடுத்துக்கணும். இது சின்ன சின்ன விஷயங்களை உண்டாக்கி உண்டாக்கி கொண்டாடக்கூடாது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கொண்டாட்டம். இதுக்குண்டான வழிமுறை தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம். இறை வழியிலானது அதுக்கு என்ன வழிமுறைன்னா, இந்த உலகத்தை மிகச்சாதாரணமாக நீங்கள் என்ன வேண்டும், உறவுகளையோ சொத்து சுகங்களையோ எது ஒன்றுமே அது நம்முடையது இல்லை என்பதன் மீது நீங்கள் தீர்மானமாக இருங்கள். உங்களுடையது இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கு. அதனால் அதை நீங்கள் அனுபவிங்கள். உரிமை கோராதீர்கள். உரிமை கோருவதற்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிள்ளைய கூட நீங்கள் உரிமை கோர முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் உரிமை எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
உரிமை இல்லாத ஒன்றின் மீது உரிமை இருப்பதாக நீங்கள் கருதாதீர்கள். உங்களோடு இருக்கிறதே தவிர உங்களுடையது இல்லை. வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவையும் இறைவனுடையது. இந்த எண்ணம் வந்தால் போதும். இப்போ இறை வாழ்க்கை தொடங்கிருச்சு. இனி இறை வாழ்க்கையில் செயல்பாடுகள் சாதாரணமானவை. நீங்கள் முயன்று செய்வதற்கு ஒன்றுமில்லை. என்னவெல்லாம் உங்கள் மீது வருகிறதோ அதை செய்யுங்கள். அதை மிகச்சாதாரணமான மனநிலையில் செய்யுங்கள். எந்த பெருமையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த நல்லது செய்திருக்கே என்று சொல்லவே சொல்லாதீர்கள். நல்லது செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. நாம் நல்லது செய்கிறோம் என்றால் நல்லதை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவைகளை நன்மை கொண்டு தான் தடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு மரத்து போன மனநிலை ஒன்றுமே இல்லை. சப்புன்னு ஆகிடுச்சுல, சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. எதுவுமே நமக்கு இல்லை, எதுவும் நம்ம உரிமை இல்லை, நம்ம எதுலேயும் உரிமையை கொண்டாட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இது என்ன ஒரு சப்புன்னு இருக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு. கொஞ்ச நேரம் தான் அந்த உரிமையை நீங்கள் கொண்டாட முடியும், அப்புறம் அது சப்புன்னு ஆகிடும் இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிறது வரைக்கும் பிள்ளைய தோல் மேலே தோலுக்கு தாங்கிட்டு என் மகன் என் மகன் உரிமை கொண்டாடினு இருந்தோம். கல்யாணம் ஆன பிறகு யாரும் உரிமை ஆகிட்டாங்கல்ல, போச்சு. அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருந்த உரிமை பறி போயிடுச்சுல்ல. அப்போ ஆரம்பத்திலே அது சாதாரண மனநிலையில் இருந்தால் இது வலிக்காது. இல்லைன்னா இப்போ இது வலிக்கும். நான் அப்படி சாதாரணமாக இருக்கிற பழகுனதுனால தான் எப்போவுமே எனக்கு கொண்டாட்டமாக இருக்குது. அது இருந்தாலும் கொண்டாட்டம், போனாலும் கொண்டாட்டம், எங்கே இருந்தாலும் சரி அமைதியாக இரு, நல்லபடியாக வாழ் அவ்வளோன்னு சொல்லணும். மருமக பக்கத்தில் இருக்கணும், அவங்க இருக்கணும், இவங்க இது இந்த பிரச்சனைலாம் இல்லை. எது ஒன்றுமே நம்புறது இல்லைன்னு போகுது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தால் நீ கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ. அது என்னதுன்னு எப்படி சொல்லுவேன், அங்கே உரிமை குறல் என்பது இல்லை. ஏன்னா வானங்களுக்கு பூமிக்கும் இடைப்பட்ட யாவும் இறைவனுக்கு சொந்தம். இந்த தீர்மானம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கை சாதாரணமாக போகும். சாதாரணமாக போகணுன்றது முழு கொண்டாட்டத்தில் போகும். அது பேர் தான் ஆனந்தம். ஆனந்தம், ஆனந்தம்னா அழிவே இல்லாதது, சனாதனமானது, என்றும் நிலைத்திருப்பது. இது ஒன்று தான். இந்த வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக வாழ பழகிட்டீங்கன்னா இது இறைவனுடைய செய்தி உங்களுக்கானது. இது உலகத்தாருக்கு நான் சொல்ல, உலகத்தாருக்கு விரும்புவர்களுக்கு அது போய் சேரட்டும் இல்லையா, விரும்புவர்களுக்கு அது போய் சேரட்டும். இந்த வாழ்க்கை மிக சாதாரணமாக, எதையுமே சாதாரணமாக இருங்க, சாதாரணமாக இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கொண்டாட்டம் மிகுந்த வாழ்க்கையை உங்களை பற்றி கொள்ளும். இந்த வாழ்க்கையை உங்களை கொண்டாட்டமாக கூட்டி செல்லும். எதன் மீதாவது உரிமை கோர்றது, இது எந்துன்னு சொல்கிறது, அப்படி சொல்கிறது, இவங்க இப்படி சொல்கிறது, எனக்கு உரிமைன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னீங்கன்னா வாழ்க்கையை உங்களை கொன்று போடும், சாவடிச்சிடும். சொல்லி பார்த்தா எதனா நிஜமாக இவ்வளோ அனுபவம் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சமாவது நான் சொல்கிறதுல அனுபவம் இல்லாமையாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைக்கு வந்ததில்ல, சரி அதை போய் தள்ளிட்டோம் போ, விருப்பம் இப்படி வாழ்ந்துட்டு போகணும் போ, யார் யாரையும் விட்டுட்டுருக்குறோம்ல, உனக்கு புரியுதுனாச்சு. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீ விரும்புகிற மகனோ மகளோ துரத்தி விட்றான்ல, செய்து தான் அனுப்புகிறோம். ஆனால் துன்பத்தில் போகுது. அது மிக சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கோ. சரி அவங்க காதல் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சாதாரணமாக இருந்தேன்னா கொண்டாட்டமாக இருக்கும். நாளைக்கு வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம். என் விருப்பப்படி இல்லைப்பா, அது என்னமோ பண்ணிட்டு போயிடுச்சுப்பா, என் வீட்டுக்கு போகிறது கூட எனக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன இருக்குது? ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக வாழ தெரியல. நடக்கிறது நடப்பில் நடந்துகிட்டே இருக்குது. இதை மிகச்சாதாரணமாக நாம் நினைக்கும் பொழுது கொண்டாட்டம் நம்மை பற்றி கொள்கிறது. சூட்சம் புரியுதா? இல்லை நம்ம விருப்பப்படி வளைக்க நினச்சா அது நம்ம விருப்பப்படி வளையுமா? வளைஞ்சாலும் அது நமக்கு வந்து நல்லதாக அமையுமா? அமையாது. ஆகவே நம்முடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவன் அனுமதியை தவிர நம்ம எதுவும் அணுகாது. இறைவன் அனுமதித்ததை தவிர எதுவும் நம்மை வந்து அணுகாது. இந்த உறுதிப்பாடு வேணும். இவ்வளோ துன்பம் வந்து நம்மளை சேர்ந்துருக்குதுன்னா இது நம்ம முயற்சி பண்ணுது. நம்ம முயற்சி பண்ணி இவ்வளோ துன்பத்தை சேர்த்துருக்குறோம். அப்புறம் அது வலிக்குது, குத்துது, கொடாயுதுன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம், இறைவன் என்னோடு இருக்கிறான், இனி என் மீது வருகின்ற இந்த வாழ்க்கையை நான் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம்னா என்ன செயல் செய்கிறோமோ அதை செய்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உலகம் அதன் போக்கில் இயங்குகிறது, அது பாட்டை போயிட்டுருக்குது. யாருக்காக யாரும் நிற்கிறது இல்லை, யாருக்காக யாரும் சாகிறதும் இல்லை, யாரும் எதையும் எடுக்கிறது இல்லை. அவங்க பாட்டில் அவங்க போகிறாங்க, நம்ம பாட்டில் நம்ம போவோம். இப்போ உலகத்தை மிக சாதாரணமான மனநிலையை நாம் நோக்கும் பொழுது ஆனந்தம் என்பது நம்ம வந்து அடைகிறது. இதுதான் ஆனந்தத்தை அடையும் வழி. இப்போ இறைவனுடைய இருப்பை தெரிந்து கொள்ளும் வரை
நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து இறைவனோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த இடத்துல உட்காந்துட்டு உடனே எனக்கு ஒளி வரணும் அது வரணும் இல்லை அப்படின்னு விரும்பலாம் கூடாது. உட்காரணும், அவ்வளோதான் வேலை. சாதாரணமாக உட்காந்து அமைதியாக உட்கார பழகுங்க. உங்களுக்கு கண்களுக்கு பின்னாலும் முன்னாலும் இருள் பரவும் இல்லையா, அந்த இருளை குடாய்ந்து பாருங்கள். எதை ஒன்று பார்க்க முயற்சி பண்ணுங்கள், அதுவாக உங்களை ஆட்கொள்ளும் வரை அமைதியாக இருங்கள். எதையும் முயன்று பெறுவதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு தியானத்துக்கு உட்காரீங்கன்னா நீங்களுடைய அது முயற்சியாக இருக்கக்கூடாது, உட்காரணும் அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் ஆசனம், இருக்கை. உங்களுடைய இருக்கையை நீங்கள் கண்டுபிடிச்சி உக்காந்துட்டிங்கன்னா இனி உங்களுடைய எண்ணம் இறைவனுடைய இருப்பை அறிவது, அவ்வளோதான் அங்கே டார்கெட். இனி அந்த இருளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், அடைய வேண்டியது உங்களை வந்து அடையும். இதில் கவனமாக இருங்க. இறைவழி வாழ்க்கையில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்ததெல்லாம் செய்ய வேண்டியதுதான். இதை நான் செய்கிறேன் என்று பெருமைப்படாதிருக்கணும் இல்லையா. என்னை தவிர இந்த காரியத்தை யாரும் செய்ய முடியாதுன்னு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடையாது. தற்பெருமை இல்லாமல், தருக்கு இல்லாது, அகிம்சையோடு, நேர்மையோடு, குரு சேவையோடு, தூய்மையோடு, அபியாசத்தோடு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டே செல்ல வேண்டியதுதான். இதெல்லாம் சாதாரணமாக இருக்கணும். இதில் பெருமுயற்சி, கடுமுயற்சி, நேரம் இல்லை, டைம் இல்லை, நான் போனால் தான் நடக்கும், நீ போனால் தான் நடக்கும் இப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்கின்ற செய்திகள். இதில் ஒரு பெரிய பலன் இல்லை. இப்போ மிகச் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துதல் என்பது அழகானது. இந்த நகர்த்துதல் கொண்டாட்டமாக நகரணும், ஒவ்வொரு நொடியும் கொண்டாட்டமானது. இப்போ நீங்கள் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்கள் கையில்? நீங்களாக போட்டுக்கொண்ட விலங்குகளை தவிர எதுவும் இல்லை, கட்டுப்பாடுகளை தவிர எதுவும் இல்லை. சாதாரணமாக நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். அதனால் இந்த திட்டம் திட்டுறது, அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது செய்தால் நல்லாயிருக்கும், இது செய்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. எது செய்தால் நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லை, அவ்வளோதான். சாதாரணமான ஒரு விருப்பம். இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாமா, இல்லை நல்லா இருக்கணும்னு நினைக்கலாமா? எது பண்ணாலும் நல்லா இருக்கணும். அப்போ சாதாரணமானவங்க தான் எது பண்ணாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்றவங்க வந்து தீர்மானம் எடுக்கிறாங்க. அது இறைவன் நாடினால் தவிர வராது. அதனால் இறைவன் அனுமதித்த தவிர வேறொன்றும் என்னை அணுகாது என்பதன் மீது நீங்கள் அமைதி பெறுங்கள். சரியா? இப்போ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, எதை பற்றியாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, இதில் சொன்ன செய்தி புரிஞ்சிச்சா? சாதாரணமாக இருக்கிறது ரொம்ப போராக இருக்கிற மாதிரி இருக்கும். தியானம், தியானம் சொல்றாங்களா? ஆமாம், கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லலாம். தியானம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு தியான் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பொருள் சொல்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்லுவோம், நீங்கள் போய் ஒரு இடத்துல சும்மா உக்காரணும், அவ்வளோதான். டார்கெட் எதுவும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில் எதுவும் இருக்கக்கூடாது. இறைவனு ஒன்று இருக்குது, அது மட்டும் தெரியும். அந்த இறை இருப்பை அறிவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சின்றது என்ன தெரியுமா? நீங்கள் சும்மா உட்காரும், நீங்கள் போய் கை நீட்டி கால் மடக்கி இப்படி உட்காந்து சைபர் போட்டு அப்படி உட்காந்தால் தான் தியானன்றது கிடையாது. நீங்கள் சும்மா உட்காருங்க, உடம்பு நிமிந்துக்கும். நீங்கள் உட்கார பழகிட்டிங்கன்னா, சும்மா உட்கார பழகிட்டிங்கன்னா, எப்படியாவது உட்காருங்க, இப்படி இப்படி கூட உட்காருங்க, கை காலை தலைச்சியாக வச்சுட்டு எந்த பொசிஷன்லையும் உட்காராதீங்க, சும்மா உட்காருங்க. கொஞ்ச நாள் உட்காந்துட்டே வாங்க, உங்கள் உடம்பு தன்னால் ஒரு பொசிஷன் அடையும், அது உங்களுடைய இருக்கை. அப்புறம் அப்படி உட்காந்த பிறகு எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம், அது பின்னாடியே போங்க. போய் 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 சலித்து போய் அதுவாக நின்றுடும். அதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகலாம், ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. கிருஷ்ணநாதன் சொல்கிறார், இந்த யோகத்தை ஒரு சிறிது பயனாலும் நன்மை இருக்குதான். அவருடைய வாக்கு மேல் நம்பிக்கை வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் போய் சும்மா உட்காருங்க, ஒரு நாள் உங்களுடைய இருப்பை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தன்னால் உங்கள் உடம்பு அமைஞ்சிடும். அப்புறம் முதுகன் தண்டெல்லாம் தானாக நிமிரும். அந்த தானாக நிமிடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர நீங்கள் நிமித்தி உட்காரக்கூடாது. முதுகண்டை நேராக நிமிர்த்தி, தலையை சரியாக வைத்து, இருபுறங்களிலும் பத்மாசனமிட்டு, சுழிமுனி உற்று நோக்கி கொண்டு
இதெல்லாம் வந்து குருமார்களோடு சேர்ந்து பயிற்சி பெற்றால் அவன் சொன்னதை கேளுங்க. வேறு வழியில் நீங்களாம் உட்கார போகிறீங்க, சும்மா போய் உட்காந்துங்க. அது எங்கே உட்காரணும், பெட்டு மேலே உட்காந்திங்கன்னா உட்காந்துங்க, தரையில் உட்காந்திங்கன்னா உட்காந்துங்க. ஆனால் எங்கே உட்காந்து பாய் போட்டு உட்காருங்க, விரிச்சு உட்காருங்க, வெறும் தரையோட கண்டக்ட் வைக்காதீங்க. ஒரு ஆசனம், ஒரு இருக்கை, ஒரு விரிப்பு போட்டு அதனால் உட்காந்துங்க. எப்படி உட்காருன்னு தெரியலையா, உட்காருங்க, ஒரே இடத்துல உட்காந்துங்க. உட்காந்து உட்காந்து பாருங்கள், உங்கள் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும், அது பா அது பின்னாடியே போங்க, போய்கிட்டே இருங்க. ஒரு சிறிது காலத்துக்கு அப்புறம் அது போகாது, எல்லாம் சலிப்பு தட்டி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்த பாருங்கள். அப்படி கண்ணை மூடிக்கினீங்களா, எண்ணமும் போகும், இருட்டும் வரும். இந்த இருட்டை குழாஞ்சி பார்த்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நாள் பாருங்கள். கொஞ்ச நாள்னால் ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், எவ்வளோ முடியுதோ அப்புறம் எழுந்து போங்க. இப்படி பழகுங்க. இது எவ்வளோ நாளாகும்னு தெரியாது, இதுதான் அபியாசம். காலம் போகிறது தெரியாமல் போயிட்டே இருக்கணும். ஆனால் இது ஒரு உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு வந்துடும், தானாக கொண்டு வரும். தியானம் தானாக அமையும், அது செய்வது இல்லை. தியானன்றது செய்கிறது கிடையாது, நீங்கள் சும்மா இருக்கிறது. அது உங்களுடைய உடம்பு இயற்கை மன இயற்கையோடு சேர்ந்து உங்களை அழைச்சிட்டு போய் எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டுடும். அப்புறம் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்கிறேன், அது பயிற்சி செய்கிறேன்னா கவனமாக வந்து வழிகாட்டிகளோடு இருந்தால் மட்டும் செய்யுங்க. குருமார்கள் சொன்னால் தவிர தனித்தனியாக மூச்சு பயிற்சியாக முயலக்கூடாது, தியானமும் முயலக்கூடாது. அதாவது இப்படி உட்காரணும், அப்படி உட்காரணும், இத்தனை கவுண்ட் சொல்லணும், காயத்ரி மந்திரம் சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் வந்து குருவோட வழிகாட்டுதலேருந்து செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. வெறுமனே தியானம் செய்யணும், நீங்கள் வெறுமனே சும்மா போய் உட்காந்துங்க, அது உங்களை அழித்து செல்லும். அது ஒரு கட்டத்தில் உங்களை என்ன நிலையில் உயர்த்தணுமோ அந்த நிலை உயர்வு தான் செய்யும் தவிர தாழ்வு செய்யாது, நோயும் வராது. ஆனால் கடுபடியாக தனிமையில் எதனா முயன்றீங்கன்னா கடுமையான நோய்கள் வரும், அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்படியே உட்காந்துட்டு இறைவனுக்கும் முழுக்கமான இருப்பை அறிய முயற்சி செய்யுங்கள். பிரகாசமான அத்தாட்சிகள் உங்களை வந்து அடையும் என்பதில் தீர்மானமாக இருங்கள், திண்ணமாக இருங்கள், அது வந்து அடையும். சரியா, தியானம் செய்கிறது ரெண்டு வழியில் இருக்குது, தானாக செய்யணுன்னா சும்மா இருங்க, இல்லை குருவோடு சேர்ந்து பணியாற்றுங்கள், கடமை செய்யுங்கள். தானாக அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார், அது உங்களுக்கானதை அறிந்து தான் அவர் கொடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நேரங்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, அடுத்த நிமிஷம் சாக போகிறான்னு இந்த நிமிஷம் முயற்சி அந்த இதில் உட்காந்துருக்கணும், சேவையில் இருக்கணும். நேரங்காலம் கிடையாது இதுக்கு, அதான் ரொம்ப ஆத்ம அந்த இதுக்கு சொல்கிறது வந்து நேரமே கிடையாது. அது எந்த நாளில் முடியுன்றது வந்து இறைவன் அடைய நாள் தவிர உங்களுக்கு முடியாது. இவர் இவ்வளோ நாள் இருந்தால் அவர் சொல்லிக் கொடுப்பார் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது உங்களுக்குரியதாக இருந்தால் இறைவன் நாடினாலேருந்து உங்களை வந்து அடையாது என்பதுமே தீர்மானங்கள். உங்களுக்கு உரியதாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும், அது எப்போன்னு மட்டும் அது டைம் கிடையாது. இதுதான் இறை வழி, பாக்கியமிக்க வழி, வாழ்க்கை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனந்தத்தோடு இந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் நகருவதை அறியுங்கள். இறைவன் போதுமானவன்.